ஸோ ஆரம்பிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் என்னன்னா, நான் வந்து கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பிட்காயின் வந்து நிறைய டாபிக்ஸ், மெயினாக ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ்லாம் கவர் பண்ணுற டாபிக்ஸ் இது. ஸோ டோன்ட் டேக் வாட் எவர் ஐ எம் கோயிங் டு சே அஸ் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு நான் சொல்லிட்டேன்னு போயிட்டு நாளைக்கு போட்டுட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட கேட்காதீங்க. ஜஸ்ட் நான் வந்து என்னோட அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி 4 வருஷமாக இந்த ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நிறைய டைம் போட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்த்துருக்கேன். பார்த்ததில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, நான் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் ஆப்வியஸ்லி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட், கன்சல்ட் யுவர் ஆடிட்டர். அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போடலாம். ஓகே ஓகே கைஸ். ஸோ ஓகே, இது இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, சொன்ன மாதிரி இந்த ஸ்பேஸஸை இன்டர்செக்ஷன் ஆஃப் சோ மெனி அதர் டொமைன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பெரிய டொமைன் உள்ள சப் டாபிக்ஸ்லாம் போட்டிருக்கு. ஒரு சைடு கிரிப்டோகிராஃபி, ஒரு சைடு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ், ஒரு சைடு பாலிடிக்ஸ், ஒரு சைடு எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ஒரு ஒரு டொமைனுக்குள்ளே போனீங்கனாலும் உள்ளே இருக்க நிறைய விஷயங்கள் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிறது தான் இந்த பிளாக்செயின் ஆர் பிட்காயின் ஸ்பேஸ் வந்து. ஸோ இதை வந்து ஒரு 1 ஹவர் செஷனில் புரிஞ்சிக்க முடியுமா ஃபுல்லாக அப்படின்னா முடியாது. 4 வருஷம் கழிச்சு இன்னுமே நானே நிறைய கொஸ்டின்ஸோடு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த செஷன் முடிஞ்சவொன்னா நான் ஃபுல்லாக பிட்காயின் புரிஞ்சிக்கிட்டேன்னு மட்டும் வெளில போய் சொல்லிடாதீங்க. நானுமே இன்னும் அதை சொல்ல மாட்டேன் 4 வருஷம் கழிச்சு. ஸோ தட்ஸ் அனதர் டிஸ்க்ளைமர். ஓகே, இந்த ஸ்லைட்லாம் உங்களுக்கு முடிஞ்சவொன்னே ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் ஷேரிங்கும் ரெக்கார்டிங்கும் போயிட்டுருக்கு, அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சாரி. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிட்காயின்லாம் போகிறதுக்கு முன்னாடி கரன்சினா என்ன, கரன்சியோட ஹிஸ்ட்ரி என்ன, டாக்ஸ் இன்ஃப்ளேஷன்லாம் என்ன, ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பிட்காயின் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால டாக்ஸ்னா என்ன, இன்ஃப்ளேஷன்லாம் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு 4வது தான் வந்து வாட் இஸ் பிளாக் செயின் பிட்காயின் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மெசேஜில் போட்டிருப்பேன் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி கரப்ஷன் கேஸ் ஃபார் பிட்காயின் என்ன அப்படின்ட்டு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அப்புறம் இதில் என்னெல்லாம் ரிஸ்க் அசோசியேட்டட், டெக்னிக்கல் ரிஸ்க், லீகல் ரிஸ்க்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் பார்க்க போகிறோம். இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 ஹவர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும், அதை வந்து 1 ஹவரில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை. 4 ஃபோன் இருக்குது, கால் மாறி வந்துட்டே இருக்கு, ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த செஷனை வந்து ஐ எம் டெடிக்கேட்டிங் டு மிஸ்டர் ஆண்ட்ரியாஸ் ஆண்டனோபோலஸ். அவர் தான் வந்து என்னுடைய பிட்காயின் குரு. ஸோ அவர்கிட்டருந்தான் நான் 4 வருஷமாக நிறைய மெட்டீரியல்ஸில், அவர் தான் வந்து எல்லாருமே பிட்காயினோட ப்ரைஸிங்காக விலையேறுது, இறங்குது, ஐயோ வண்டிச்சு கிராஷ் ஆயிடுச்சு பிட்காயின் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து ஆக்சுவல் பர்பஸ் என்ன அப்படின்றத மட்டும் எப்போதுமே தெளிவாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, பிட்காயினை இன்னும் மோர் கற்றுக்கணுன்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் வித் திஸ் கை. ஓகேவா? அப்புறம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோட், ஹென்ரி ஃபோர்டு உங்களுக்கு தெரியும். ஹென்ரி ஃபோர்டு வந்து ஃபோர்ட் கம்பெனி வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கார் ஆட்டோமொபைலே கொண்டு வந்த பர்சன் அவர் தான். ஸோ அவரோட ஒரு கோட் என்னன்னா, இட் இஸ் வெல் எனஃப் தட் பீப்புள் ஆஃப் த நேஷன் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பேங்கிங் அண்ட் மானிட்டரி சிஸ்டம், ஃபார் இஃப் தே டிட் ஐ பிலீவ் தேர் உட் பி ரெவல்யூஷன் டுமாரோ மார்னிங். பேசிக்கலாக என்ன சொல்கிறாருனா, எப்படி பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் ஆகுது, எப்படி இந்த மணி சிஸ்டம் ஆப்ரேட் ஆகுதுன்றது மக்களுக்கு இன்னும் புரியல, அது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு காலையில் எல்லாம் ரோட்டுக்கு வந்து நின்றுவாங்க ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது அவ்வளோ கரப்டாக, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அதோட ஒஸ்ட்டாக தான் இப்போ வந்து நிற்கிது. அதோட இன்னும் எதுவுமே பெட்டர் ஆகலை, இன்னுமே நம்ம யாருமே அதை ஃபுல்லாக புரிஞ்சிக்கல. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். அதை வந்து முதல் 3 ஸ்லைடில் ஹை லெவலில் நம்ம இப்போது டச் பண்ண போகிறோம். ஓகே, யா சார், நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வாட் இஸ் கரன்சி? ஜஸ்ட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் குயிக்காக த்ரோ பண்ணுங்கள் பார்க்கலாம். அன்மியூட் பண்ணிவிட்டு, கரன்சினா என்ன, 1 லைனர் சொல்ல முடிஞ்சா பெட்டர். நானே பேசிட்டு இருந்தேன். ஹலோ, இருக்கீங்களா? என்னப்பா இத்தனை பேர், 20 பேர் இருக்கீங்க. சாய்ராம், தீனா, மகேஷ், எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டமா வந்து இன்ஷியலா என்ன
ஒரு எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டமா இன்ட்ரோடியூஸ் ஆனதுதான் கரன்சி. ஓகே ஓகே சூப்பர். ஓகே நம்மளோட பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லியா முதல் காலத்துல ஆதி காலத்துல, ஸோ அதுக்கு அதுல வந்து ஒரு மீடியமா தான் இந்த கரன்சி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சூப்பர். எல்லாமே பேசிக் கரன்சியோட ஒன்லைனர் கரெக்டாகவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க சொல்றீங்க. ஸோ ஜஸ்ட் என்னோட வேர்ட்ஸில் நான் சொல்லிக்கணும்னா, பீப்புளுக்கு வந்து எப்போதுமே ப்ராடக்ட் சர்வீசஸ் தேவைப்படும். சில பேர் கொடுப்பாங்க, சில பேருக்கு தேவைப்படும். அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து என்ன வேல்யூ நான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன், அவங்ககிட்ட நான் வாங்குறேன்னா அப்படின்றதுக்கு அந்த மெஷர்மெண்ட், அந்த வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் கரன்சி. ஓகேவா? ஸோ கரன்சி இஸ் அ டெக்னாலஜி ஆஃப் வேல்யூ மெஷர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆக்சுவலாக என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ரைட்டிங்ன்றது ஒரு டெக்னாலஜி. ஓகேவா? நம்மளோட தாட் என்ன, நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பார்க்குறோன்றதை எழுதுறதுன்றதே ஒரு டெக்னாலஜி. முதல் முதல்ல எப்பயோ ஆரம்பிச்சு இப்போ வந்து அது எங்கே ஃபுல்லாக டிஜிட்டலாக போயிடுச்சு இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கரன்சின்ற டெக்னாலஜி, அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் வேல்யூன்ற டெக்னாலஜி இஸ் ஈவன் ஓல்டர் தன் ரைட்டிங் டெக்னாலஜி. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் விட்டுருங்க, வரைகிறது விட்டுருங்க, பட் ரைட்டிங் ஆக்சுவலாக ஏதோ ஃபேக்சுவலாக வந்து மனுஷன் எழுதின அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்க்குறாங்கன்னா, அதில் என்ன அவங்க எழுதியிருக்காங்கன்னா, நான் வந்து இவ்வளோ பேரல்ஸ் ஆஃப் நெல் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இவங்ககிட்டருந்து, அதுக்கு பதிலாக நான் இத்தனை ஆடுங்க கொடுத்தேன் அப்படின்னா வந்து அந்த மெஷர்மெண்ட்டை தான், அந்த வேல்யூ மெஷர்மெண்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கான். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ரைட்டிங் வர்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்சேஞ்சஸ் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்ற கரன்சி டெக்னாலஜி வந்து அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ அந்த கரன்சி டெக்னாலஜி உங்களுக்கே தெரியும், பண்டமாற்றல் ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு போச்சு. அந்த ஹிஸ்ட்ரியும் நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா கரன்சியுமே ஒரு நாலு ஸ்டேஜஸ் வந்து கிராஸ் பண்ணும். நாலாவது ஸ்டேஜ் வந்தவொடனே தான் அது வந்து எல்லாருமே ஒரு குளோபல்லாக எல்லாருமே ஒரு கரன்சி அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாலு லெவல் என்னென்ன அப்படின்னா இங்கே போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிபிள். ஃபஸ்ட்டு வந்து அது மணின்லாம் யாருமே பார்க்க மாட்டோம், அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், என் ஷோகேஸில் வச்சுக்கணும்னு நான் விரும்புவேன். ஒரு மனுஷன் வந்து அதை விரும்புவான். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்மளாம் அந்த ட்ரம்ப் கார்டு, WWF ட்ரம்ப் கார்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கணும்னு விரும்புவோம். அதுக்கப்புறம் போக்கேமான் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம், ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்டிபிளாக அது ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ கலெக்டிபிளாக ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு கரன்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் அப்படி கலெக்டிபிளாக ஆயிடுச்சுன்றதுனால அது கரன்சின்னு சொல்லிட முடியாது. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அப்படி கலெக்ட் பண்ணி நான் இன்றைக்கி வச்சுக்கிறேன், அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிரும். ஸ்டோர் ஆஃப் வேல்யூனா என்னன்னா, அதை வந்து நான் ஃபியூச்சரில் அதிக வேல்யூக்கு செல் பண்ண முடியும். இந்த ராஜா யூஸ் பண்ண சோப்பு வந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதை வந்து நான் 10 வருஷத்துக்கு கழிச்சு இன்னும் அதிகமான வேல்யூக்கு விற்க முடியும் அப்படின்னா நான் இன்னும் அந்த பழைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய தேடி விற்பேன் ஃபார் மானிட்ரி ரீசன்ஸ். அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால. கோல்டு வந்து அந்த காலத்தில் எல்லாருமே வாங்கி வைப்பாங்க, அது கலெக்டிபிளை தாண்டி கோல்டு வச்சுக்கணும், அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி இல்லாமல் கோல்டை வாங்கி வச்சுக்கிறது வந்து இன்னைக்கு வாங்கி வச்சுக்கிட்டா நாளைக்கு வந்து அதோட வேல்யூ அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது, அதனால நம்ம அதில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு போய் நாளைக்கு வந்து இதோட வேல்யூ அதிகமாகும் அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன்றது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்றது. ஸோ அதுவுமே ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக ஒரு விஷயம் வந்துருச்சு, ஒரு ஐட்டம் வந்துருச்சுன்றதுனால மட்டும் அது கரன்சி கிடையாது. மூணாவது வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா, நான் அதை வந்து என் கல்லால் வச்சுருக்கேன், எடுத்து வச்சுக்கிட்டேன், அது வந்து 10 வருஷம் கழிச்சு ரேட் ஏறும் அப்படின்றது இல்லாமல், அதுக்கப்புறம் நான் ஏதோ ட்ரேட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு நான் கல்லாவை எடுத்து இருந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்துன்னு போய் நான் கடையில் கொடுத்து நான் அதை வாங்குகிறேன், ஒரு பொருள் வாங்குறேன். ஸோ ஆக்சுவல் ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இருந்ததை எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். டே டு டேல வந்து காஃபி வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து அது வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மாறிடுச்சு மூணாவது. ஸோ இன்னுமே இது வந்து 100% கரன்சி ஆகலை. நாலாவது வந்து அட்டைன் பண்ணோம், அதுதான் வந்து அந்த இட் குட் பி அ ட்ரைப், இட் குட் பி அ நேஷன், இட் குட் பி அ குளோபல். அப்போ தான் வந்து அது யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொன்னால் தான் அது கரன்சி. யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்னா அந்த கரன்சி அந்த ஐட்டத்தை வச்சு தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம விலை நிர்ணயம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு காஃபி எவ்வளோ அப்படின்னு கடையில் போய் கேட்டால் ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபான்னு சொல்லுவாங்க. கோல்டு வச்சு சொல்ல மாட்டாங்க, 2 கிராம் சில்வர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கார் வாங்குறீங்கன்னா ரூபா வச்சு தான் நம்ம ஊரில் எல்லாமே சொல்லிட்டு இருப்போமே தவிர கோல்டை வச்சு சில்வரை வச்சுலாம் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக சில்வர்லாம் ஆல்மோஸ்ட் கோல்டு சில்வர்லாம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு கூட ஓரளவுக்கு சொல்லிக்கலாம். பேசிக்காக ஸ்டோர் ஆஃப் வேல்யூட நின்றுச்சு, பட் ஓரளவுக்கு இப்போ அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்கும். ஆனால் அது யூனிட் ஆஃப் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கணுன்னாலும் நம்ம வந்து அதை வந்து எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா அக்கௌண்டிங் பர்பஸஸ்க்கு ரூபா வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நாலாவது ஸ்டேஜ் வந்து யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். அது வந்துச்சுன்னா யோசிக்கவே ஆனால் இது கரன்சி அப்படின்னு வந்து நம்ம இதை டிக்ளேர் பண்ணிடலாம்.
ஓகேவா. ஸோ இதான் ஃபோர் லெவல்ஸ் ஆஃப் கரன்சி, ஃபோர் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லெவல்ஸ் ஆஃப் கரன்சி. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் புரியுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைனா நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஓகே, ஐ கெஸ் நோ கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கரன்சி, இல்லை நிறைய பேருக்கு பாதி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மீதி தெரியாத விஷயங்கள் நான் இந்த 4 வருஷத்தில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட புது விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டர் சிஸ்டம். கரன்சின்னு ஒன்று தனியாக ஒரு மெட்டீரியல் கிடையாது, ஒரு கூடிஸ் கூடியும் இன்னொரு கூடியுமே கம்பேர் பண்ணி வியாபாரம் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து உனக்கு ஒரு மாடு கொடுக்குறேன், நீ எனக்கு அது 3 ஆடு கொடுத்துரு, நான் வந்து உனக்கு ஒரு ஆடு கொடுக்குறேன், அதுக்கு நீ எனக்கு 10 கிலோ நெல் கொடுத்துரு அப்படின்னு டைரெக்டாக கூட்ஸ் அண்ட் கூட்ஸ் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்றது தெரியும். ஏன்னா நான் செல் பண்ண போனோம் இல்லை வாங்க போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தனும் கரெக்டாக அந்த நேரத்தில் வாங்குவானா விற்பானா, அதுக்கு கரெக்டான மேட்சிங்கு சேல்ஸ் பர்சனை கண்டுபிடிக்க முடியுமா, எப்படி இது ரெண்டுத்துக்கு நம்ம வந்து இதுக்கு இத்தனை அப்படின்றதெல்லாம் வைக்க போகிறோம், அது வந்து சப்ளை டிமாண்டை பொறுத்து மாறிட்டுருக்கோம், அது ஏகப்பட்ட பிரச்சனை, அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம தனியாக ஒன்றை வச்சுப்போம், கூட்ஸையே வந்து அதோட வேல்யூவே வச்சு கம்பேர் பண்ணி சேல்ஸ் காமர்ஸ் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டோக்கன்ஸ் காயின்ஸ்லாம் நிறைய பழைய சிவிலைசேஷன்லாம் யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் ரேரான மெட்டீரியலாக எடுப்பாங்க, ஏன்னா அது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் எல்லாருமே அதை நிறைய பண்ணிடுவாங்க, அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால ஏதோ ஒரு ஒரு ரொம்ப ரேர் ஸ்பீஷியஸ் பேர்டோட பீக் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு கடலுக்குள்ளே உள்ள ஒரு சிப்பியை யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் போய் எடுக்கிறதே கஷ்டம், அது வந்து நீங்கள் வந்து நிறைய மாஸ் மார்க்கெட்டில் அதை பண்ணிட முடியாது, அதை கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் தான் வச்சிருக்க முடியும், அதை வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி டோக்கன்ஸ் காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அதுலேயுமே ஆப்வியஸான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சு. திடீர்னு போய் ஒருத்தன் ஏதாவது கடலுக்குள்ளே போய் மொத்த சிப்பி எடுத்துன்னு வந்துடுவான், அவன் பணக்காரன் ஆகிடுவான். அந்த மாதிரிலாம் வந்தோன்னா இந்த மெட்டல்ஸ்க்கு மூவ் ஆரம்பிச்சிட்டாங்க, கோல்டு சில்வர் இந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து நம்ம கரன்சியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கோல்டு சில்வர் தான் வந்து நம்ம சிவிலைசேஷனில் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹாஸ் பீன் யூஸ்ட் ஆஸ் கரன்சி. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ராஜா காலத்தில் பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், அங்கே வந்து ஃபுல்லாக கோல்டு தான் எடுத்துன்னு போவாங்க எல்லாருக்குமே, பழங்காலத்துலலாம் ராஜாங்கெல்லாம் கோல்டு தான் வச்சுருப்பாங்க. நிறைய இந்த யூரோப் சைடு ரோமன் எம்பரர்ஸ் அவங்கெல்லாம் வந்தோம்னா கோல்டு காயின் போட்டுக்கிட்டாங்க, கோல்டில் ராஜாவோட ஃபேஸ் போட்டு கிங் ஜார்ஜ் 4 1 ருபி அப்படின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. பட் சுற்றி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கோல்டு தான். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்தில் இன்னும் நிறைய பாப்புலேஷன் வர ஆரம்பிச்சுது, நிறைய காமர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சைனாக்காரன் வந்து அமெரிக்காவுக்கு போய் பொருள் வாங்குறான், அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாவுக்கு போய் பொருள் வாங்குறான். ஸோ பெரிய பொருள் ஒரு கப்பல் வாங்கணுன்ற போது 100 கிலோ கோல்டை வந்து இங்கேருந்து அங்கே தூக்கின் போகிறதுன்றது பயங்கர ரிஸ்க்கு. ஒன்று அது செம வெயிட்டு, அது மட்டும் இல்லை அது வந்து ரிஸ்க்கு, பைரேட்டை அடிச்சிடுவான் தூக்கிடுவான் காணாமல் போயிடும். அதை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 ஆளை போட்டு 4 ஆளை போட்டு அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி செட்டப்லாம் வச்சு நீங்கள் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் தலைவலி. அப்படின்றப்ப தான் இந்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் கரன்சி வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி பேப்பர் கரன்சின்றது. என்ன அப்படின்னா, இந்த 1 கிலோ கோல்டை வந்து நீ என் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிடு, அதுக்கு பதிலாக நான் வந்து 1 கிலோ கோல்டு இந்த பேப்பருக்கு வேல்யூ 1 கிலோ கோல்டு நான் எழுதி கொடுத்துட்றேன், எழுதி என் பேங்க்கோட சீலு முத்திரெல்லாம் போட்டு கொடுத்துட்றேன். நீ உலகத்தில் இந்த மாதிரி பேங்க்குன்றது ஒரு கடை, எல்லா கடை மாதிரி பேங்க்ன்றது ஒரு கடை. ஸோ நீ வந்து யூரோப்புக்கு போனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் இந்த பேங்க்குன்னு நிறைய பேர் கடை வச்சுருப்பான், அவங்ககிட்ட போய் இந்த சர்டிஃபிகேட்டை நீ கொடுத்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் நான் 1 கேஜி நீ எழுதுனதை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு 1 கேஜி கோல்டு வேணால் எடுத்து கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காக்காரன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 100 கிலோ தங்கம் வேல்யூ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இங்கே வந்து கோல்டை டெபாசிட் பண்ணி சர்டிஃபிகேட்டை வாங்கிப்பான், கரன்சின்னு கூட சொல்ல மாட்டாங்க, அது ஆக்சுவலாக அது கோல்டு சர்டிஃபிகேட், அது 100 கேஜி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அந்த ஈஸியாக அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிடுவான். ஸோ 100 கிலோ கோல்டை தூக்கின்னு போகிறது எப்படி, பேக்கில் வந்து ஒரு சின்ன சர்டிஃபிகேட் பேப்பரை மடித்து அழகாக வச்சு எடுத்துன்னு போகிறது எப்படி. ஸோ கன்வீனியன்ஸ் வேறு லெவல் கன்வீனியன்ஸ் வந்துருச்சு. ஸோ அங்கே போய் வந்து அங்கே என்ன வாங்கணுமோ, அவன் ஒருத்தன் ட்ரேடுக்காக போகிறான் இல்லையா, அங்கே போய் அந்த கரன்சியவே கூட கொடுத்துடலாம், கோல்டு தான் வாங்கி கொடுக்கணும்ட்டு இல்லை, ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க போகிறவனும் வாங்கின்னு போய் பேங்க்கில் வச்சு கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கோல்டு வந்து போர்ட்டபிளாக இல்லை, அதை தூக்கிட்டு போகிறது ப்ராப்ளமாக இருக்கான்ற செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வருதுன்றப்போ உலகமே வந்து இந்த பேப்பர் கண்டுபிடிச்சோன்னா பேப்பர் கரன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக 5th பாயிண்ட்டு தனியாக போட்டிருக்கேன், அது வந்து ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டாங்க பேப்பர் கரன்சின்றது. அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் கரன்சினே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் வந்து கோல்டு கூடலாம் டைரெக்டாக டீல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி
பேப்பர் கரன்சிஸ் தான் வந்துடும். சின்ன வயசுல இருந்தே நம்ம பேப்பர் கரன்சிஸ் தான் பார்ப்போம், நம்ம ஃபுல்லா அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். தவிர டைரக்டா கோல்டுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி எல்லாம் நார்மல் காமன் மானுக்கு தெரியாது. பட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க அந்த கரன்சி எடுத்துன்னு போய் எந்த பேங்க்ல கொடுத்தாலுமே அவங்க வந்து அந்த கோல்டை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதா இருக்கும். பழைய சும்மா கூகுள்ல வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எந்த கரன்சி எடுத்து பார்த்தாலுமே ப்ராமிசரி நோட்டு, இது நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்டான கோல்டு வந்து திரும்ப கொடுப்போம் அப்படின்றத வந்து எழுதி இருப்பாங்க. ஓகேவா, அந்த ப்ராமிசரி நோட்டுன்றது தான், அது சர்டிஃபிகேட் தான், பட் அது கரன்சின்னு கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு உலகத்துல வந்து ஒரு சில வருடங்கள் அப்படி போயிட்டு இருந்தது. ஓகேவா, ஸோ ஆறாவது தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ஃபியாட். ஸோ ஃபியாட்டை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ்ல யாருக்காவது ஐடியா இருக்கா ஃபியாட்னா என்ன அப்படின்ட்டு? என்னோட 3 வருஷம் முன்னாடி செஷன் அட்டன் பண்ணவங்க பேசாதீங்க, புதுசா வந்தவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க ஃபியாட் கரன்சினா என்ன. No idea. No idea. Anyone else? இல்லண்ணா இல்லை. சரி ஓகே. சரி, நான் ஃபியாட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் உங்ககிட்ட இப்போ கேட்குறேன், நம்மளோட கரன்சியை வந்து மணி பிரிண்ட் பண்ணுறது, அதை ரெகுலேட் பண்ணுறது வந்து ஆர்பிஐ, எல்லாருக்குமே தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க. ஸோ இந்த கரன்சிக்கு ஏதாவது பேக்கிங் இருக்கா? இப்போ கோல்டு ஸ்டாண்டர்ட் நான் சொல்லியிருந்தேன், ஸோ எல்லா கரன்சிக்குமே பேங்க்ல கோல்டு அதுக்கு ஈக்குவலண்டான ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்றது. ஸோ இப்பயும் அப்படிதான் இருக்கா, இல்லை அது அந்த சிஸ்டம் மாற்றிட்டாங்களா, அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ நம்ம வச்சிருக்கிற ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய்க்குமே ரிசர்வ் பேங்க்ல கோல்டு எங்கேயாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே, வேற எனி அதர் ஆப்போசிட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா? இல்ல கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேங்க் திவால் ஆச்சுன்னா நம்ம காசு போச்சுன்ற காசு போயிடுச்சு. ஸோ உள்ள போய் நம்ம திரும்ப கோல்டு எல்லாம் எடுத்துன்னு வர முடியாது, பேங்க் போயிடுச்சுன்னா அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்க கையில வச்சிருக்கிற 100 ரூபாய்க்கு வந்து பேக்கப் எதுவுமே பிசிக்கலா மெட்டீரியலா ஆக்சுவல் வேல்யூ உள்ள ஒரு விஷயம் வந்து பேங்க்ல இல்ல, ரிசர்வ் பேங்க்ல இல்ல அப்படின்னா இந்த 100 ரூபாய்க்கு வந்து வேல்யூ எங்கிருந்து வருது? ஒரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இல்ல, கோல்டு எல்லாம் இல்லைன்னா எங்கிருந்து இதுக்கு வேல்யூ வருது? ஜஸ்ட் பேப்பர் தானே? நம்புறீங்க 100 வருஷம் இதுக்கு வேல்யூ இருக்கும்னு எப்படி நம்புறீங்க? அதுக்கு ஆர்பிஐ கவர்னர் சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துதான் நம்புறோம். சூப்பர், நல்ல ஆன்சர், ஆக்சுவலா ரொம்ப குட் ஆன்சர். கவர்மெண்ட் வந்து ஒரு அத்தாரிட்டியா ஆக்ட் பண்ணது, ஆர்பிஐன்றது ஒரு கவர்மெண்ட்ல உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து நிற்கும், 100 வருஷம் கழிச்சு கூட இந்த கவர்மெண்ட் நிற்கும், நான் இதை சேவ் பண்ணா 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், என் பையனை படிக்க வைக்கலாம், கவர்மெண்ட் பார்ட்டிஸ் மாறலாம், பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கலாம், நான் கவர்மெண்ட் நிற்கும், அவங்க வந்து எனக்கு இதுக்கு வேல்யூ ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க அப்படின்றது தான். அந்த அத்தாரிட்டி மேலே நம்ம எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம், ட்ரஸ்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் கோல்டு ஸ்டாண்டர்ட்லாம் அப்படி கிடையாது. ராஜா காணாம போயிட்டான், ராஜா வச்சிட்டாங்க, வேற ராஜா வந்துட்டாங்க, ஏலியன் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம வச்சிருக்கிற ஒரு ஒரு பேப்பருக்கும் பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல கோல்டு இருக்க தான் போகுது. ஓகேவா, நம்ம அதை போய் எப்படியும் எடுத்துக்க தான் போகிறோம். அந்த கோல்டு வந்து இட்ஸ் ஆக்சுவல் ஃபிசிக்கல் திங்கு, அதுக்கு பர்பஸஸ்லாம் இருக்கா, அதை எடுத்துன்னு போய் நம்ம என்றைக்குமே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த லேட்டஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க. ஸோ இப்போ உலகம் ஃபுல்லான்றதோட மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு கோல்டு பேக்கப்லாம் எங்கேயுமே கிடையாது, எந்த கோல்டு பேக்கப்னு இல்லை, எனி ரிசர்வ்ஸ் வந்து கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் மேலே நம்ம வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டு தான். அந்த ட்ரஸ்ட்டில் தான் இன்றைக்கி நான் இந்த 10 ரூபாய் சம்பளமாக வாங்குறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் அந்த 10 ரூபாவை கொடுத்து என்னால் பால் வாங்க முடியும், பிஸ்கெட் வாங்க முடியும், கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ணிடாது அப்படின்னு நம்மலாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆக்சுவலாக அது நல்ல விஷயம்தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் எக்கனாமிஸ், நம்ம யூரோப்பு, இந்தியா, சைனா, யூஎஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டேபிள் எக்கனாமிஸு, உலகத்தோட பெஸ்ட் மைண்ட்ஸ் தான் வந்து அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க, உட்காந்து அதை மானிட்டரி பாலிசிஸ்லாம் போடுவாங்க, எல்லாம் ஓகே. பட் உலகத்தில் 196 கண்ட்ரீஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு 100 கண்ட்ரீஸ் மேலே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கண்ட்ரீஸ். ஸோ இது அதோட எக்கனாமிஸ்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, கூகுள் கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து ஒரு 50 கண்ட்ரீஸோட எக்கனாமிக் வேல்யூவோட அதிகம், கூகுள்ன்ற ஒரு சிங்கிள் கம்பெனி. அப்போ அந்த 50 கம்பெனி எவ்வளோ குட்டி குட்டி கண்ட்ரீஸ்னு பாருங்கள். அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து ஜாலியாக விளாடுவாங்க, ஒரு கார்ப்பரேட் போச்சு, வால்மார்ட் போச்சு, இல்லை நம்ம வந்து நம்ம ஊர்லேருந்து அம்பானி போகிறாரு, அங்கே ஏதோ ஒரு பெரிய ரிசோர்ஸ் இருக்குது, அந்த கண்ட்ரிலேருந்து அதை ஏதாவது பண்ணி ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த எக்கனாமிக் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இவங்களெல்லாம் பணம் கொடுத்துட முடியும். கொடுத்துட்டு விலை வைக்க வாங்கிட்டு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்லாம், அந்த குட்டி கண்ட்ரீஸ்லாம் விலைக்கு வாங்கிட்டு மானிட்ரி பாலிசிஸ் எல்லாம் போட்டு கேம் விளையாடுற முடியும். ஸோ அந்த கண்ட்ரீஸ்லலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது குட்டியாக இருக்கிறனால அவங்களோட அந்த பாலிசிஸ்லாம் அவ்வளோ யோசிச்சுலாம் போடாமல் அவங்களோட
எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக போட்டு போட்டு ரொம்ப ரொம்ப தவறான சம்பவங்கள்லாம் நடந்துடும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு கூகுளில் ஒன்று காட்டுறேன். ஜிம்பாப்வேயோட கரன்சி ஸ்டோரி யாருக்கா தெரியுமா? யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு படிக்க முடியுதா இந்த இமேஜில்? இந்த இமேஜ் பெட்டராக இருக்கும். ஆமாம், ஒன்றுக்கு அப்புறம் எத்தனை சைபர் போட்டிருக்காங்க தெரியல, ஒரு 10 சைபருக்கு மேலே போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஜிம்பாப்வேல வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன்ன்ற கான்செப்டை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், பட் நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திங் இஸ் கரன்சியை, புது கரன்சியை கண்டமேனிக்கு அடிச்சுட்டு கையில் உள்ள ரூபாய்க்கு வேல்யூ இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அங்கே வந்து ரேஷியோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடந்தது ஒரு இயர், அந்த இயரில் வந்து மானிட்டரி பாலிசிஸ் தப்பாக போட்டு ஏகப்பட்ட மணி பிரிண்ட் அடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனவரி 1st வந்து நான் 10 ரூபாய் கொடுத்து ஒரு காஃபி வாங்குறேன் ஜிம்பாப்வேல அப்படின்னா, அந்த வருஷம் டிசம்பர் 31st அந்த 10 ரூபாய் வேல்யூ, 10 ரூபான்ற வேல்யூ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எந்த லெவலுக்குன்னா, அதே காஃபி நான் எப்போ ஜனவரி 1st 10 ரூபாய் கொடுத்து காஃபி வாங்கினால, அதே காஃபி நான் டிசம்பர் 31st கொடுத்து வாங்கணும்னா எவ்வளோ கொடுக்கணும்னா 5000 ரூபாய் கொடுக்கணும், 5300 ரூபாய்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? அப்போது பர்சன்டேஜ் யோசிச்சு பாருங்கள், ஒரு 530x அதோட வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ சம்மான் சொன்னாங்க, ஆர்பிஐ வந்து கவர்னர்லாம் இருக்கிறாங்க அவங்கள நான் நம்புகிறோம், ஏன்னா கோல்டு பேக்டு கிடையாது, இவங்க வந்து நம்மளுக்கு மணி பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறாங்க, இவங்க எதுவும் தப்பாக பண்ணுற மாட்டாங்க, இதுக்கு 10 வருஷம் கழிச்சும் வேல்யூ இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்றதுனால தான் அது அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது, அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்னால வேல்யூ இருக்குன்னாங்க. ஸோ உலகத்தில் வந்து இது ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ட்ரீஸ்லலாம் நடந்துட்டுருக்கோம். நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது, இந்தியாவில் இருக்கிறவங்க, யூரோப்பில் இருக்கிறவன், யூஎஸில் இருக்கிற ஒரு ஒரு 20-30 கண்ட்ரியில் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் தெரியவே தெரியாது. ஆனால் மீதி 100 கண்ட்ரீஸில் இருக்கிறவன் எல்லாமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அர்ஜென்டினா, பிரேசில், கிரீஸ், எல்லாத்துலேயுமே கிரீஸ்லலாம் ஏதோ சிவில் வார்லாம் நடந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து கரன்சியை டிவேல்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் ஏதோ ஜிம்பாப்வே கிரீஸ் கதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், இந்தியாலையுமே இந்த கூத்து வந்து நடந்துட்டு இருக்கோம். நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடய ஒன்று சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக அடுத்த ஸ்லைடு தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். சரி ஓகே, இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிட்டேன், கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ ஓகே, எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது தேன் மிட்டாய் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை ரூபாய்க்கு தேன் மிட்டாய் வாங்கினீங்க? ஒரு தேன் மிட்டாய் நீங்கள் 5th படிக்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க? 2 ரூபாய். 5th படிக்கும்போது 2 ரூபாவா? யாரா? 25 காசு. ஓகே, 5 காசு 10 காசுக்கு வாங்கியிருக்கிறாங்க, 25 காசுக்கு வாங்கியிருக்கீங்க. அதிகபட்சம் 5th படிக்கும் போது எவ்வளோ அதிக ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஒரு தேன்மிட்டாய் வந்து? 50 பைசா. ராக வந்து 2000 கிட்டுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, ஸ்டில் 50 பைசா கொடுத்து வாங்கியிருக்காங்க. காலேஜ் படிக்கும் போது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினீங்க? 2 ரூபாய். 2 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே, நீ காலேஜ் முடிச்சு நான் 2 வருஷம் தான் ஆச்சா? இல்லை 4 வருஷம் ஆயிடுச்சா? சரி ஓகே. ஸோ அதான் இன்னைக்கு நீங்கள் வாங்கணும்னா 2 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். பல்காக கவரில் வாங்கினீங்கன்னா, 50 தேன் மிட்டாய் வாங்கினீங்கன்னா வேணால் 1 ரூபாய்க்கு எங்கேயாவது கிடைக்கும், தேடி கண்டுபிடிக்கணும், பட் 2 ரூபான்றது ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தர் சொன்னார், 5-10 பைசாவுக்கு வாங்கினதுலேருந்து இப்போ வந்து அது மேபி 10-15 இயர்ஸ் முன்னாடி இருக்கும், இப்போ வந்து 2 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்மளுக்கு ஆப்வியஸ்லி என்ன தெரியும்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2 ரூபாய்க்கு யாருமே தேன் மிட்டாய் வாங்க முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியும். அது வந்து 5 ரூபாய் ஆகலாம், 10 ரூபாய் ஆகலாம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாருக்குமே இங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எதனால இது ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓவர் த இயர்ஸ் வந்து தேன் மிட்டாய் செய்கிற டெக்னாலஜி மொக்கையாயிடுச்சு, அதனால் வந்து அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா வந்து இப்போது தேன் மிட்டாய்க்காக நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, தோனிலாம் வந்து நடிக்கிறாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுனால வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டெல்லாம் சேர்த்து 2 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எதனால் இந்த 20 வருஷத்தில் 10 பைசா வாங்கின தேன் மிட்டாய் 2 ரூபாய் ஆயிடுச்சு, எதனால் ஆயிடுச்சு? கிடைக்கல, அதே கிடையாது. ஏன்னா வந்து எந்த ரிசோர்ஸுமே காலியாக போகுது உலகத்தில், இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடல, 100 வருஷத்தில் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம், பட் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு போகல.
பட் ஆக்சுவலி என்ன ஹாப்பன் ஆகுதுன்னா டெக்னாலஜி அப்போ இருந்ததோட இப்போ அதிகமாக வந்திருக்குது. எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்னன்னா ஒரு திங்கை நீங்கள் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம்னு மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட காஸ்ட்டும் 1000 ஐட்டம் 2000 ஐட்டம் 3000 ஐட்டம்னு அந்த கவுண்ட்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். நீங்க பல்கா பண்ணும்போது கம்மியா இருக்கும். நீங்க இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் தேன் மிட்டாயின்னு ஒரு நாளைக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு பக்கா ஃபேக்டரி செட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பயங்கர ஆப்டிமைசேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க. விலை வந்து இன்னும் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியோட இப்போ டெக்னாலஜி எல்லாம் அதிகம் தான் வந்திருக்கு. கண்டிப்பா சப்ளை ப்ராப்ளம் கிடையாது. எந்த ரிசோர்ஸ்க்குமே அது இந்த இப்போ ப்ராப்ளமா ஆகலை. ஈவன் ஆயில் எல்லாமே கூல் எல்லாமே நம்ம எடுத்துதான் இருக்கோம். ஸோ எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் படி விலை கம்மி தான் ஆயிருக்கணும். பட் வேற ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? அண்ட் அகைன் நீங்க நான் ஜஸ்ட் ஒன்று கேட்குறேன், தேன் முட்டாயோட சப்ளை கம்மி ஆயிடுச்சு அதனால தான் தேன் முட்டாயோட விலை மட்டும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மற்ற எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்து பாருங்களேன். அம்மா கிட்ட போயிட்டு பால் 1 லிட்டருக்கு எவ்வளோக்கு வாங்கினாங்க அவங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா நம்ம பால் வாங்கியிருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லலாம். வீடு அப்பா வந்து எவ்வளோக்கு ஈசிஆர்ல அப்போ வீடு வாங்கினாரு இப்போ வீடு வாங்கினாங்க. ஊர்ல ஊருக்கு போயிட்டு வரணும் மதுரைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ பஸ் டிக்கெட் கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ பஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க ரூபா கொடுக்குறாங்க. அப்போல்லாம் கல்யாணம் வந்து ஏதோ 100 ரூபாயில முடிச்சிடுவோம் 200 ரூபாயில கல்யாணத்தை முடிச்சிடுவோம்லாம் எங்கள் தாத்தா பேசி நான் கேட்டுருக்கேன். இப்போல்லாம் 100 ரூபாய்க்கு வந்து கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு சோன் பப்படி கூட கொடுக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னோட பாயிண்ட் என்ன மேக் பண்ண வரேன்னா தேன் முட்டாய்க்கு மட்டும் சப்ளை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆர்குமெண்ட் எடுத்தால் எல்லாத்துக்குமே சப்ளை குறைஞ்சிச்சின்னு அப்படி சொல்லணும். அப்போ மதுரைக்கும் சென்னைக்கும் நிறைய பஸ் போயிட்டு இருந்தது, இப்போ கம்மியான பஸ் தான் போகுது, டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, காசாயிடுச்சு, அந்த ஆர்குமெண்ட் கிடையாது. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட்டுமே ஏறிட்டு தான் இருக்குது, அதுவும் ஆப்வியஸா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ எனி அதர் ரீசன்? இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் சம பாயிண்ட். ஸோ என்ன இன்ஃப்ளேஷன் தான் என்னன்றது உங்களால ஒரு ஒன் லைன் சொல்ல முடியுமா? இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுனால ஒன் பை ஒன் ஓவரால் இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவன் வந்து டிமாண்ட் அதிகமாக கேட்பான், அதனால டிமாண்டுக்கு ஏற்ற ரேட் இன்க்ரீஸ் பண்ணாதான் அவங்க வந்து அது கோப் அப் பண்ணி அவங்களும் இன்கம் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஓகே, ஸோ இன்கம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? கம்பெனிஸ்க்கு திடீர்னு எப்படி நிறைய பணம் வந்துச்சு உங்களுக்கு நிறைய இன்கம்? 10,000 ரூபாய் கொடுத்த இடத்துல எப்படி 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க? அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதால அவங்க இப்போ அவங்களோட இது சர்வீஸுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக, அது ஒரு சர்க்கிள் தான். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த சர்வீஸுக்கான இதுவும் டிமாண்ட் அது அந்த சர்வீஸ்க்கான தேவையை இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை இப்போ இந்தியாலேயே மொத்தம் கரன்சியின் சர்க்குலேஷன் வந்து 1 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். பணக்காரங்கள்லாம் 1 லட்ச ரூபாய், அம்பானிலாம் 1 லட்ச ரூபாய் வச்சிருப்பாரு, நம்மள மாதிரி ஆளுங்களாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக 1 கோடி ரூபாய் தான் மொத்த சர்க்குலேஷன்லேயே இருக்குது உலகத்திலே. இந்தியன் ரூபீஸோட சர்க்குலேஷன் 1 கோடி ரூபாய் தான். ஓகேவா? இப்போ எல்லாமே நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், பொருள் வாங்குகிறோம், எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே எம்ப்ளாய்மெண்ட், ஆமாம், பாப்புலேஷன் அதிகமாயிட்டிருக்கு, நிறைய மக்கள் வந்து புதுசாக பிறக்கிறாங்க, நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல 1 கோடி ரூபாய் சர்க்குலேஷன்னா இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனி வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கு, 10,000 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கான். அவன் வந்து அடுத்த வருஷம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும்போது எம்ப்ளாயிஸ் அதிகம் எடுக்கும்போது இவங்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, ஏன்னா மொத்த சர்க்குலேஷன்லேயே அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் எப்படி ஆல்மோஸ்ட் டபுள்லாம் ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா? 2006 ஐடியில் வேலை சேர்ந்தவங்களுக்கும் இப்போது அவங்க ஃப்ரெஷர் வாங்கின சம்பளத்துக்கும் இப்போ ஃப்ரெஷர் வாங்கின சம்பளத்துக்கும் ஆல்மோஸ்ட் டபுள்லாம் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு எப்படி பண்ண முடியும்? மணியோட வேல்யூ, மணி வேல்யூ, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியோட மணி வேல்யூனால நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுனால சேஞ்சஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இங்கே நிறைய தாட்ஸ் வந்துட்டுருக்கு, நான் இது சம்மரைஸ் பண்ணிடுறேன். என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் மொத்த சர்க்குலேஷன்லேயே இந்தியாவில் 1 கோடி ரூபாய் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 10 வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ வந்து புதுசாக ஒரு 1 கோடி ரூபாய் அடிச்சிட்டாங்க, அடிச்சுட்டு எல்லா பேங்க்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. பேங்க்லேருந்துலாம் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்கலாம் லோன் வாங்கிட்டாங்க, லோன் வாங்கிட்டு அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்பெனியால் எல்லா பிஸ்னஸுமே லோனில் தான் ரன் ஆகும். ஸோ யார், லக்ஷ்மி மிட்டல் எஸ்கேபைட்டு ஓனரில் அவருமே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் லோன் தான் எடுத்துகிட்டு லோன் காசு தான் எடுத்துன்னு போயிட்டார். அம்பானியும் லோனில் தான் ஓட்டுவார். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன் தான் வாங்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எப்போதுமே புது கரன்சியை பிரிண்ட் பண்ணும். இது வரைக்கும் சர்க்குலேஷனில் இல்லாத புது கரன்சியை பிரிண்ட் பண்ணும். அந்த பிரிண்டிங் ப்ராசஸை தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க.
ஸோ இன்ஃப்ளேஷன் 2% அப்படின்னாங்கன்னா 1 கோடி ரூபாய் சர்க்குலேஷன்ல இருக்கு. 1 கோடி ரூபாயில் 2% வந்து எவ்வளோ? 2 லட்ச ரூபாவா? ஆமாம், 2 லட்ச ரூபாய். ஸோ இந்த வருஷம் ஆர்பிஐ புதுசாக ஒரு 2 லட்ச ரூபாய் பிரிண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னா 2% இன்ஃப்ளேஷன். புதுசாக 10% இன்ஃப்ளேஷன் 10% அப்படின்னா 10 லட்ச ரூபாய் பிரிண்ட் அடிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்டோட வேல்யூஸ்லாம் ஏறிட்டுறதுக்கு காரணம் கரன்சியை புதுசாக பிரிண்ட் அடிக்கிறாங்க. புதுசாக வர்றதுனால எக்ஸிஸ்டிங் கரன்சியோட வேல்யூ கம்மியாகுது. ஓகேவா? அதுதான் அது நம்ம அடுத்த ஸ்லைடில் அகைன் டீட்டெயிலாக போவோம். நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கரன்சியை முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபியட் கரன்சி. இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, டீட்டெயிலாக எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ வந்து இந்த டெக்னிக்கல் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டெக்னிக்கல் இந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சவங்க, கவர்மெண்ட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் பண்ணுறது, கவர்மெண்ட் கையில் மணி கண்ட்ரோல் இருக்கிறது ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்க வந்து அதை சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், அவங்கவுங்க அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக வேலை பார்ப்பாங்க. அதுக்காக வந்து ஃபார் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன், ஒன் குரூப் ஆஃப் பாப்புலேஷனுக்கு பெனிஃபிட் வர மாதிரி சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் வர மாதிரி பண்ணுறாங்களே தவிர, புதுசாக ஒரு மணி பிரிண்ட் ஆகுதுன்னா அது ஓவரால் பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நியூட்ரல் கரன்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் பிட்காயின். ஓகேவா? பிட்காயின் இஸ் ரன் பை நோ கண்ட்ரி, நோ கம்பெனி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய க்வெஸ்சன், அப்படி எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அது நம்ம கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்ட் நம்ம பேசுவோம், அது நான் சொல்கிறேன் போகும்போது. ஓகேவா? ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கரன்சி. இப்போ பிட்காயின் வந்து கரன்சி ஆயிடுச்சா, கிரிப்டோ கரன்சிஸ்லாம் கரன்சி ஆயிடுச்சானா அவனுன்ற ஸ்டேஜில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் ஃபியாட்டு தான் கரன்சி, நம்ம யூஸ் பண்ணுறது தான் கரன்சி. பட் 10-20 வருஷம் கழிச்சு இதெல்லாம் மாறிடும், கிரிப்டோ கரன்சி வந்துடும் 5-10 இயர்ஸ் அப்படின்றது தான் தெரியாது, ஃபியூச்சர் தெரியாது, அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கரன்சி முடிச்சு நம்ம அடுத்த ஸ்லைடு போயிடலாம். ஓகே, இங்கே நம்ம பேசினது எல்லாத்தையுமே நான் இங்கே திரும்ப கொண்டு வரேன். இது எல்லாமே பயங்கர ட்ரையான டாபிக்ஸு, முடிஞ்சளவுக்கு நான் கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லி கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல பார்க்குறேன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்ஸ் யாருக்கோ தெரியுமா? டேக்ஸ் எல்லாருமே கட்டுறோம், நல்லா இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு அதோட ஹிஸ்ட்ரி, 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்தது, அந்த மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? முன்னாடி வரைக்கும் உலகத்துல வந்து இன்கம் டாக்ஸ் ஒண்ணு கிடையவே கிடையாது. வேற வேற டாக்ஸ் எல்லாம் இருந்தது, கார்பரேட் டாக்ஸ் இருந்தது, சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி, வேட்டை வந்து ஜிஎஸ்டியா மாத்திராங்க. சோ பொருள் வாங்கும் போதுலாம் அதுக்கு நம்ம டாக்ஸ் வச்சு பொருள் வாங்குவோம். பிஸ்கெட் 10 ரூபாய் வாங்குறோம்னா அதில் 50 காசு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஆகுது அப்படின்றது தான் தெரியும். ஆனால் இன்கம் டேக்ஸ், நான் சம்பாதிக்கிற இவ்வளோ ரூபாவில் நான் இந்த பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து உலகத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது, எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. ஓகேவா? எப்போல்லாம் மட்டும் போடுவாங்க இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொன்னால், வார் வந்துச்சு, இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸ் ராஜாவும் 2 எம்பரர்ஸும் அடிச்சுக்கிறாங்க, கவர்மெண்ட்டோட கல்லா காலி ஆகுது அப்படின்னா பீப்புள் கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி கண்ட்ரி வந்து வார்டில் இருக்குது, பீரங்கி வரணும், துப்பாக்கி வாங்கணும், சோல்ஜர்ஸ் புதுசாக ரெக்ரூட் பண்ணணும், அவங்களுக்கு குண்டு வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கணும், எல்லால காசு இல்லை, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பேட்ரியாட்டிசம், நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் வந்து, கொஞ்சம் மக்கள் வந்து சரி ஓகேன்னு ஒரு டெம்பரரி டேக்ஸ்லாம் போடுவாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு டேக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு லாவை பாஸ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஹிஸ்ட்ரியில் பார்த்த வரைக்கும் 2-10% தான் ஜாஸ்தி, 11%லாம் கூட எங்கேயுமே போட்டதில்லை. ஸோ இதை வாங்கி வாரில் வின் பண்ணுறாங்க, தோக்குறாங்க, ஏதோ நடந்துடும், முடிஞ்சிடும். பட் வார் முடிஞ்சவனை டேக்ஸில் அவர் ரிப்பல் பண்ணிடுவாங்க, ரிப்பல் பண்ணாத கண்ட்ரீஸில் வந்து பீப்புள் கட்டுறதை நிறுத்திடுவாங்க. ஏய், நீ வந்து சண்டைக்கு போகிற, ஏதோ என் ஊர் காப்பாற்றணுன்றதுனால நான் டேக்ஸ்லாம் கட்டினேன், இப்போ தான் சண்டை முடிஞ்சிச்சில் எதுக்கு திரும்ப கேட்குற, கட்ட முடியாது போ அப்படின்னு விட்டுருவாங்க. இன்கம் டேக்ஸ்னு உலகத்தில் வந்து ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும், இதெல்லாம் எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான் படிக்கும்போது. ஸோ நம்மளாம் இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகும், எப்படி வந்து நம்மளுக்கு கரண்ட் கொடுப்பாங்க, எப்படி வந்து எம்எல்ஏ எம்பிக்கெலாம் சேலரி போவோம், எப்படி ரோடு போடுவாங்க, இந்த மாதிரி 1000 questions இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் இன்கம் டேக்ஸ் தான் இல்லைன்னு சொன்னேனே தவிர, மற்ற டேக்ஸ்லாம் இருக்குது, கார்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், அது இது நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு எப்போதுமே அது மூலிமா ரெவன்யூ வரதான் போகுது. அண்டு பை த வே, யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பிகம் அ சூப்பர் பவர் இன் இயர்லி 20th century, 1900s வந்து அவங்க உலகத்தில் சூப்பர் பவர் ஆயிட்டாங்க. அப்போ வரைக்கும் கூட அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் போடல, ஆன் எவ்ரி சிட்டிஸ்னு அந்த பிளானட் வந்து அவங்க போடல.
நீங்கள் வந்து கூகுளில் இந்த பொல்லோ கேஸ் யூஎஸ் பொல்லோ கேஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா கூகுளில் அடிச்சிங்கன்னா அமெண்ட்மெண்ட் 16 பற்றி யூஎஸ் கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட் இது நம்ம அமெண்ட்மெண்ட் சொல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்ல அதை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் படிக்கலாம். ஸோ ஷார்ட்டாக சம்ரைஸ் பண்ணணும்னா என்னென்னா யூஎஸில் வந்து லிங்கன் இருந்த டைமில் வந்து சிவில் வார் நடந்துச்சு. இந்த பிளாக் ஒயிட் பிரச்சனையை வந்துட்டு சிவில் வார் நடந்துட்டு இருந்தது. அப்போது வந்து லிங்கன் வந்து டாக்ஸ் போட்டார். லிங்கன் இஸ் தி ஒன் ஆஃப் த மேபி ஆர் ஐ டோன்ட் நோ ஹிஸ்டரி எனக்கு அது குறைய தெரிஞ்ச வரைக்கும் தி மோஸ்ட் லவ்டு பிரசிடென்ட் அப்படின்னா யூஎஸ்ல வந்து லிங்கன் தான். அவர் சொன்னார்னா வேத வாக்கு நம்ம அப்துல் கலாம் எப்படிங்க தூக்கி வச்சு சொல்றோமோ அந்த மாதிரி லிங்கன் தான் அவங்க வந்து கடவுள் மாதிரி. அவர் சொன்னார்னா டாக்ஸ் 20% கொடுக்குறேன் சார் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளாம் மூடிய திட்டுறோம்ல அப்படிலாம் அங்க திட்ட மாட்டாங்க லிங்கனை, இப்போ இருக்கிறவங்கள மேபி திட்டுவாங்க. ஸோ அவர் வந்து சிவில் வார் அப்போ டாக்ஸ் போட்டாரு. டாக்ஸ் போட்டவுடனே வார்லாம் நடந்தது முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஆட்சிலாம் மாறுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிச்சு ஒரு லாவை பாஸ் பண்ணி டேக்ஸ் போடுவோம் மக்கள் கீழ் தான் இன்கம் டேக்ஸ் போடுவோன்னு போட்டாங்க. அப்போ இந்த பொல்லோக் அப்படின்ற ஒரு நபர் அவர் யூஎஸில் இருக்கிறவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா பை கான்ஸ்டிடியூஷன் லா டேக்ஸ் வாங்குறது வந்து ஒரு இல்லீகலான விஷயம், நீயா ஒரு லாவை பாஸ் பண்ணிட்டு நீ அதை பண்ணக்கூடாது, நீ அன்கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு லாவை பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 1884 ஆர் சம்திங் வந்து அவர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்துகிறாரு. அந்த கேஸ் ஃபியூ இயர்ஸ் நடந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் யூஎஸில் போச்சு. போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து இந்த லாவை இல்லீகலாக போட்டிருக்கீங்க, கான்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் டைரக்ட் டேக்ஸ் போட முடியாது சிட்டிசன்ஸ் மேலேன்னு கான்ஸ்டிடியூஷனில் ஃபவுண்டிங் ஃபாதர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வயலேட் பண்ண முடியாது, அதனால் தயவுசெய்து அந்த ஆக்டை ரிப்பல் பண்ணுங்கள், எவங்கிட்டையும் இன்கம் டேக்ஸ் வாங்காதீங்க, உங்களுக்கு பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இதோட எக்ஸ்டென்ட் இன்னொன்று வந்து ஒரு புக்கு இது வந்து இதெல்லாம் ஆக்சுவலாக மோர் லிங்க்ஸோட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டீப் நீங்கள் இன்னும் நிறைய படிக்கலாம். இன்னொரு புக் என்னென்னா பில்கேட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ண ஒரு புக்கு பிஸ்னஸ் அட்வென்ச்சர்ஸ் 12 Tales ஆஃப் பிஸ்னஸ் அட்வென்ச்சர்ஸ்னு ஒரு புக்கு. ஸோ அதுலேயும் வந்து இந்த டேக்ஸோட ஹிஸ்ட்ரிலாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் இந்த கதைலாம் வரும், பொல்லோ கேஸ் வராது பட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இன்கம் டேக்ஸ் கிடையாது, வார் டைமில் போடுவாங்க அப்புறம் ரிப்பல் பண்ணுறாங்க, அந்த கதைலாம் வரும். ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் எங்கன்னா லண்டனில் வந்து 1905 4-5 times லண்டனும் அகைன் ஐ திங்க் ஃப்ரான்ஸும் வார் நடந்துட்டு இருக்கு. அது அப்போ நடக்கிற வாரில் அவனுக்கு ஒரு 20 வருஷமாக சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. ஓகேவா? சண்டை போட்டே இருக்கும்போது இவங்க கண்டினியூஸாக மக்கள் கிட்ட டேக்ஸ் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த என்ஜிஓஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவில் சொசைட்டி குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சோஷியல் சர்வீஸ் சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் இவன் நிறைய என்ஜிஓஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி சில என்ஜிஓஸ் வந்து ஆக்டிவிசம் பண்ணுறவங்க, அவங்க கவர்மெண்ட் வந்து தப்பான ஏதாவது பாலிசி போட்டால் கேள்வி கேட்குற ஆளெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு இவங்க 20 வருஷமாக சண்டை போட்டுனே இருக்கிறானுங்களே, சண்டை போட்டு நம்ம கிட்டே டேக்ஸ் மக்கள் கிட்டே டேக்ஸ் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, ரொம்ப தப்பாக இருக்கே, இவனுங்க வந்து எப்போ சண்டையை நிறுத்துறது, எப்போ வந்து நான் என் இன்கம் நான் எதுக்கு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது அவங்க மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து அந்த லண்டன் டவர் கீழே நின்று ஒரு கமிட்டி போட்டு பேசுகிறாங்க. நம்ம வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் கொண்டு போகணும், என்ன கொண்டு போகணும்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே காணாமல் போனாலும் பரவாயில்ல, ஃப்ரான்ஸ் வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணி ரூல் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து நீ இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டோன்ற நியூஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. இன்கம் டேக்ஸ் வந்து வாங்கி தான் அரசாங்கம் ரன் பண்ணணுன்றது கிடையாது, அது வந்து ஒரு காலத்தில் அரசாங்கம் வந்து இல்லீகலாக பண்ண விஷயமா இருந்தது, பட் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் 16 போட்டு கான்ஸ்டிடியூஷன்லேயே கொண்டு வந்துட்டாங்க இன்கம் டேக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு யூஎஸில் அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி லீகலாகி போயிடுச்சு. நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் எப்போ எழுதுனாங்க இந்தியாவில் 1948-49-50 அம்பேத்கர் எழுதினாரு, இன்னொரு 20-30 கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் அப்படியே சேர்த்து படித்து நம்மளுக்கு எது சூட் ஆகும்னு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தப்போ பை டிஃபால்ட் அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் வந்துச்சு. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரிலாம் ஆக்சுவல் நம்ம ராஜா காலத்தில் எப்படி நடத்துனாங்கன்றதெல்லாம் நான் உள்ளடி பண்ணுவாங்களால. ஓகேவா? ஓகே, பட் இப்போ மெக்காஃபி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஆர் அட்லீஸ்ட் தெரியுமா? சூப்பர். மெக்காஃபி ஆன்டிவைரஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். மெக்காஃபி கம்பெனியோட ஃபவுண்டர் பேர் வந்து ஜான் மெக்காஃபி. ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அவர். ஸோ அங்கே உள்ள இப்போ காங்கிரஸ் ரிப்பப்ளிக் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க, லிபரலிஸ்ட் சம்திங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அந்த கேட்டகரியில் சேர்ந்தவர். அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க யாருமே அமெண்ட்மெண்ட் 16 ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அமெண்ட்மெண்ட் 16 வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ராடு பண்ணி எத்துன்னு வந்துச்சு, இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறது வந்து எங்கள் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யார் ஜார்ஜ் வாஷிங்டன் யூஎஸ்க்கு முதல்ல ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தவர்லாம் வந்து அதை சொல்லவே இல்லை, லிங்கன் டைம்லையுமே வந்து வார் டைமில் தான் போட்டாங்க, லிங்கனுமே இன்கம் டேக்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்ல, அமெண்ட்மெண்ட் 16 வந்து ஃப்ராடு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, அதனால் நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மெக்காஃபி மெக்காஃபி ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்ச கம்பெனியை வந்து அவரோட இன்கம்லாம் சம் வேல்யூவேஷன்லாம் $100 million மேலே. ஓகேவா? அண்ட் இது எப்போ சொல்கிறேன்னா 2008 அந்த டைமில் அந்தளவுக்கு வேல்யூவேஷன் உள்ள மனுஷன் அவர் எவ்வளோ இன்கம் சம்பாதிச்சிருப்பாரு. நான் கட்ட மாட்டேன்,
நான் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டாம அமெண்ட்மெண்ட் 16 அப்போஸ் பண்ணிட்டு எடுக்கிற ஸ்டாண்டு தான் வந்து என்னுடைய பேட்ரியாட்டிக் ஸ்டாண்டு, என்னோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் கூட நான் நிக்கிறேன், நடுவில் வந்து ஏமாத்தினவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இன்கம் டாக்ஸே கட்டாம. ஸோ அவங்க ஊர்ல ஐஆர்எஸ் சம்திங் ரெவன்யூ சர்வீஸ்னு நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி, அவர் வந்து யூஎஸ்ல ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஏன்னா இன்கம் டாக்ஸ் கட்டாம அவ்வளோ சம்பாரிச்சிருந்தா பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்க. அவர் ஊர் ஊராகவே சுத்திட்டு இருப்பாரு, பாதி நேரம் எங்கேயா போட்ல இருப்பாரு, ட்விட்டர்ல ட்வீட் பண்ணுவாரு, வீடியோ போடுவார், அங்க இருக்கேன் இங்க இருக்கேன், அந்த நாட்டுக்காரங்க துரத்துறாங்க இந்த நாட்டுக்காரங்க, ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லி எல்லா நாட்டுக்காரங்களும் துரத்தின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர். ஸோ எதுக்கு சொல்றேன்னா இன்கம் டாக்ஸோட விஷயம் ஹிஸ்ட்ரிக்காக இந்த அளவுக்கு எல்லாம் இப்போ கூட இருக்கிறாங்க அப்படின்றது. ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் 2020 அக்டோபரோ சம்திங் அவர் ஸ்பெயினுக்கு போயிருந்தப்போ ஸ்பெயின் போலீஸ் பிடிச்சி யூஎஸ்க்கு இப்போ அனுப்ப போறாங்க, பட் அவர் மாட்டினார் இப்போ. ஸோ போய் இப்போ அவர் கட்டி தான் ஆகணும் அப்படின்றது தான் ஸ்டேஜ். ஓகே, நாலாவது வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து என்னன்னா, ஓகே நான் நிறைய ஸ்டோரிஸாக சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் குவஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, ஐ திங்க் நோ குவஸ்டின்ஸ். ஸோ யா, ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்ன்றது வந்து ஒரு அப்பாட்டக்கரான ஒரு கான்செப்டு. இந்த கோல்டு பேக்கிங் கரன்சி எல்லாம் எடுத்த பிறகு ஏதாவது ஒரு வேணும், கண்டமேனிக்கு பிரிண்ட் அடிச்சிட முடியாது, ஏதாவது ஒன்று ரிசர்வ்ல இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து உன்னோட கஜானாக்குள்ள எவ்வளோ ரூபா இருக்கோ அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் நீ அதுக்கு மேலே பிரிண்ட் அடிச்சிக்கலாம். நீ ஆக்சுவலாக மெயின் ரிசர்வ் பேங்க் கிட்டேருந்து எவ்வளோ வாங்கி நீ 100 ரூபா வாங்கி வைக்கிறீனோ அதுக்கு மேலே நீ கொஞ்சம் பிரிண்ட் அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்றா ஒரு சிஸ்டமு. ஸோ அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுலாம் டீப்பாக போவேணாம், பட் அதோட இம்பாக்ட் தான் வந்து இன்ஃப்ளேஷன். அந்த ஃபிராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்கிற சிஸ்டம் இருக்கிறனால கவர்மெண்ட்டால் எவ்வளோ வேணாலும் மணி பிரிண்ட் அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் வந்ததுனால அவங்க வந்து ஃபுல்லாக பிரிண்ட் அடிச்சிடுறாங்க புதுசாக. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவில் மொத்த சர்க்குலேஷன்லையுமே 1 கோடி ரூபாய் இருக்குது, எல்லாருமே அதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஓவர் த நைட்டு கவர்மெண்ட் வந்து நாளைக்கு இன்றைக்கி நைட்டு உட்காந்து 1000 மரத்தை வெட்டி அந்த மரத்துலேருந்து பேப்பர் செஞ்சு அந்த பேப்பரை வந்து காந்தி தாத்தா மூஞ்செல்லாம் போட்டு பேப்பரை ரூபாவாக மாற்றிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு காலைல 1 கோடி ரூபாய் புதுசாக சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னா இதோட எஃபெக்ட் என்ன, இதோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கிற எல்லா ரூபாவோட நோட்டோட வேல்யூமே பாதி ஆகிட்டு இருக்கும், ஏன்னா கரன்சி சர்க்குலேஷன் ஓவர் த நைட் டபுள் ஆயிடுச்சு. புதுசாக எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் நடக்கலை, புதுசாக எந்த சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பெருசாக ஓவர் த நைட் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஹைபோதெட்டிக்கல் சுச்சுவேஷன். ஓவர் த நைட் புதுசாக எதுவும் நம்ம போய் நேச்சுரல் ரிசோர்ஸ் கண்டுபிடிச்சில்ல, புதுசாக எதுவும் ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சில்ல, புதுசாக மக்கள் போய் எதுவும் பெரிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் பெருசாக வாங்கிடல, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படியே தான் இருக்குது. ஆனால் கரன்சியை மட்டும் கரன்சியோட சர்க்குலேஷனில் உள்ளதை மட்டும் டபுள் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நான் இன்னைக்கு 10 ரூபாய்க்கு வாங்குற மில்க் பிக்கிஸ் பேக்கெட்டை நாளைக்கு வாங்கணும்னா 20 ரூபா அப்படின்றவாங்க. ஓகேவா, இது ஆனால் ஓவர் த நைட் அப்படி நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பாங்க, இதுவுமே லேயர் பை லேயராக தான் இந்த வேல்யூவேஷன் கம்மியாகும். இது எப்படி ஆகும்னா, இந்த பிரிண்ட் அடிச்ச மணியை முதல்ல எங்கே கொடுப்பாங்கன்னா பேங்க்ஸுக்கு கொடுப்பாங்க, ஆப்வியஸ்லி ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்கு போகும். பேங்க்லேருந்து முதல்ல யார் எடுப்பாங்கன்னா இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அம்பானி இவங்களுக்குலாம் தான் முதல்ல லோன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்மால் பிஸ்னஸஸ் கொடுப்பாங்க, கடைசியாக ஸ்டூடெண்ட் லோன் ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க, அப்புறம் இவங்கெல்லாம் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணி இவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு அந்த புதுசாக வந்த பணம் வந்து போகும். இந்த மாதிரி அது வந்து நிறைய லேயர் லேயராக தாண்டி வரும். இப்படி தாண்டி வரும்போது வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து இதோட வேல்யூ கம்மியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். நம்ம இந்த தேன் மிட்டாய் மற்ற எல்லாத்தோட கதை பேசினது இதுதான். ஸோ ஓவர் த இயர்ஸ் வந்து இவங்க புதுசு புதுசாக பிரிண்ட் அடிக்கிறனால இதோட பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இந்த முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஆர்பிஐக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு பேப்பராக இருந்தது, ஒரு ஏ ஃபோர் ஷீட்டாக இருந்தது. ஆர்பிஐ பில்டிங்குள்ளே போயிட்டு வந்தோம்னா அந்த ஏ ஃபோர் ஷீட் வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் நோட்டு 6000 ரூபாவாக மாறிடுச்சு. அப்போது ஆர்பிஐ போகிறதுக்கு முன்னாடி அது பேப்பர் நோ வேல்யூ, ஆர்பிஐக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா அதுக்கு வேல்யூ வந்துச்சு. அந்த 6000 ரூபான்ற வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம சர்க்குலேஷனில் உள்ள மொத்த கரன்சியில் இருந்தும் 6000 ரூபாய்க்கான வேல்யூ கம்மியாகி அந்த பேப்பருக்கு அந்த வேல்யூ போகுது. ஓகேவா, இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் திரும்ப நான் சொல்கிறேன். ஆர்பிஐ பில்டிங் போகிறதுக்கு முன்னாடி அது வெறும் பேப்பராக இருந்தது. ஓகேவா, ஆர்பிஐ பில்டிங் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோடனே பிரிண்ட் அடிச்சு காந்தி தாத்தா போட்டோ போட்டு வெளியே வந்தோடனே அதோட வேல்யூ 6000 ரூபாய். ஸோ வெறும் பேப்பருக்கு பேப்பராக இருந்தப்போ 0, அதுக்கு ஒருத்தங்க கூட 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டோம். வெளில போயிட்டு வெளில வந்தோம்னா அதுக்கு வேல்யூ 6000 ரூபாய், அதை கொடுத்து 6000 ரூபாய்க்கு ஒரு பொருள் நிஜமாலே வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு வேல்யூ எங்கேருந்து கிடச்சிதுன்னா, மொத்த சர்க்குலேஷனில் உள்ள நம்மளாம் வச்சிருக்கிறதோட வேல்யூவேஷன்லேருந்து 6000 ரூபாய்க்கான வேல்யூ கம்மியாயிருக்கு, கம்மியானனால அங்கே அதுக்கு போயிருக்கு. ஸோ இதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷனை வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸ்ன்றது என்னன்னா, நம்மளா போய் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்,
இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆஸ் அ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இதுக்கெலாம் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுக்குறது டேக்ஸ். ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் என்ன சம்பாதிக்கிறோன்னு கேட்காம கவர்மெண்ட்டாக வந்து ஒரு 10% ஆஃப் த கரன்சி சர்க்குலேஷனில் உள்ளதில் 10% பிரிண்ட் அடிச்சுக்கிறாங்கன்னா நம்ம எல்லார் கையில் வந்து 10% குறைஞ்சி தான் அந்த பேப்பருக்கு அந்த 10% வேல்யூ போகுது. ஸோ நம்மக்கிட்ட கேட்காம நம்ம எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் நம்ம எதுவும் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் நம்ம கரன்சியோட வேல்யூவேஷன் கம்மியாகுது அது எங்கே போகுதுன்னா கவர்மெண்ட்டை அடிக்கிற புது பேப்பருக்கு அந்த வேல்யூ போயிடுது. ஸோ ஆக்சுவலாக வேல்யூ வந்து மூவ்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன் டு த கவர்மெண்ட். நம்மளோட வேல்யூலாம் கம்மியாயிட்டு கவர்மெண்ட் கிட்ட அந்த வேல்யூ போகுது. அப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட எப்போதுமே நம்மளோட வேல்யூ போகுதுன்னா அது வந்து டாக்ஸேஷன். ஆனால் இது நம்மளுக்கு தெரியாமலே போகுது அதுதான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஏன் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்ட்ரோல்டாக பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலாக பிரச்சனை இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜிம்பாப்வேல வெனிசுவேலாலாம் பார்த்தீங்கன்னா $1 trillion அடிச்சிடுறாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஒரு மிடில் கிளாஸ் பர்சனு ஓகேவா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பர்சனு அவங்க விவசாயம் பண்ணுறாங்க ஊரில் கடை வச்சிருக்கிறாங்க ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஒரு 20 வருஷம் சேவிங்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட டெய்லி வருமானத்தை எடுத்து சேவிங்ஸ் பண்ணிட்டே வராங்க ஒரு 10-20 லட்சம் ரூபாய் சேவிங் பண்ணால் நான் வந்து செட்டில் ஆகும்போது ஒரு வீடு வாங்கிடலாம் இல்லை வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாம் இல்லை பையனை வந்து ஐஐடி காமிச்சு படிக்க வச்சிடலாம் வாட் எவர் அவங்களோட ஒரு ட்ரீமோட அதை வந்து சேவ் பண்ணிட்டே வராங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து 10 லட்சம் ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ணிடணும் 20 வருஷத்துலன்னு வச்சிருக்கிற டார்கெட்டு அந்த 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிடலான்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அன்னைக்கு அதோட வேல்யூ என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியாது நம்மளோட எக்கனாமிலேயே. வெனிசுவேலா பிரேசில் அர்ஜென்டினாலலாம் சுத்தம் 20 வருஷம் கழிச்சுலாம் நாடே இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா ஆஸ் யூ சா $1 trillion பில் வந்துச்சு அதாவது January 1st நான் 10 ரூபாய் கொடுத்து காஃபி வாங்கினேன் ஆனால் December 31st போனால் 5000 ரூபாய் கேட்குறாங்க அந்த அளவுக்கு பிரிண்ட் அடிச்சிடுறாங்க அப்படின்றது வந்து இன்ஃப்ளேஷனோட பெரிய பிரச்சனை. இன்ஃப்ளேஷன் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஓகேவா. அஞ்சாவது வந்து பெயில் அவுட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ட்ரை டாபிக்ஸே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு பிஸ்னஸ் யாராவது ரன் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா ரன் பண்ணுறாங்க நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்க நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க ஏர்டெல் சூப்பராக கஸ்டமர் கேர் பண்ணிக்கிறான் நம்மளுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்குறான் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மோர் கஸ்டமர்ஸ் போவாங்க நல்லா ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஃபீட்பேக்கை பார்த்து மோர் கஸ்டமர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து நல்லா வளரும் நிறையா அது காசு பார்க்கும் நல்லா வளரும். இதே வந்து ஒருத்த மொக்கையாக ஒரு சர்வீஸ் கொடுக்குறான் நல்ல ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னா வந்து யாருமே அவங்க கிட்ட போக மாட்டாங்க காம்படிட்டர்ஸ்க்கு போவாங்க அந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆகிடும். இது வந்து பேசிக் ஆஃப் கேபிட்டலிசம். நீ வந்து நல்ல சர்வீஸ் நல்ல ப்ராடக்ட்டு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹாப்பியாக வச்சு நீனா தான் நீ வந்து நல்லா இருக்க முடியும் இல்லைனா நீ ஃபெயில் ஆகிடுவே. காம்படிஷன் வந்து மார்க்கெட்டோட டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரிவார்டு கெட்ட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பனிஷ்மெண்ட்டு பேசிக்கான காமன் சென்ஸ் தான் இது. இதுதான் கேபிட்டலிசமோட ரூல்ஸ். பட் பெயில் அவுட்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து கவர்மெண்ட்டால் மணி பிரிண்ட் அடிக்க முடியும் அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சம் பிஸ்னஸஸ் விச் ஆர் ஹியூஜ் இன் சைஸ் நேஷனல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அது வந்து தப்பான சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி போட்டு கஸ்டமர்ஸை கவனிக்காமல் ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்க்காம அவங்க ரொம்ப தப்பு தப்பான பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எடுத்து அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மளிகை கடை வச்சிருக்கிறவர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது கடையை மூடிட்டு கடங்காரனாயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் தான் பார்க்க போனோம். பட் நீங்கள் வந்து ஒரு நேஷனல் லெவல் கம்பெனி ஒரு மல்டிநேஷ்னல் கார்பரேட்டாக இருக்கிறீங்க நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா இட் வில் ஹாவ் எ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் தி நேஷன். ஏன்னா உங்களுக்கு கீழே 20,000 வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும் உங்களுக்கு கஸ்டமர் பேஸே 100,000 ரூபாய் இருப்பான். பட் ஸ்டில் என்ன ஆக்சுவலாக நடக்கணும்னா இந்த கம்பெனி ஃபெயில் ஆகுது அப்படின்னா இன்னொரு கம்பெனி அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணுவான் இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் போவாங்க பட் எவன்ஷுவலாக இவங்களுக்குலாம் கிடச்சிரும். ஸோ டெம்பரரியாக அந்த ஃபுல் சிஸ்டமுமே அந்த ஃபுல் நேஷனுமே அந்த ஃபுல் சொசைட்டியுமே ஒரு பிரச்சனையை கோத்ரூ பண்ணிட்டு இன்னொரு கம்பெனி ஆப்வியஸ்லி வந்துற போது நல்ல ப்ராடக்ட் ஏன்னா காம்படிஷன் தானே மார்க்கெட்டு நல்லது கொடுக்கணும் ஒருத்த மொக்க பண்ணிட்டேன்னா இன்னொருத்த வந்துடும் ஆப்வியஸ் நோ டவுட். ஆனால் இதில் வந்து என்ன கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா மெயினாக 2008 எக்கனாமிக் கிரைசிஸ் யூஎஸில் நடந்தது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து லோன் கொடுக்கறது அப்படின்றது வந்து மக்கள் வந்து வீடு வாங்கணும் வீடுக்கு நான் லோன் கொடுக்குறேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒருத்தனுக்கு வீடுக்கு நான் வந்து 10 லட்சம் ரூபாய் காசு கொடுக்க போகிறேன்னா அவன் ஏது என்ன அவனோட பேக்கப் என்ன இருக்குது அவனுக்கு வேறு ஏதாவது நிலம் இருக்கா கொடுக்க முடியலன்னா நான் அதை போய் எடுத்துக்க முடியுமா இவன் எவ்வளோ இன்கம் வாங்குறான் இவன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேலைக்கு இருப்பான் அவனோட மார்டேஜ் மாதம் மாதம் ப்ராப்பராக கொடுத்துருக்க முடியாது மாதிரி 1000 செக் பண்ணிட்டு தான் பணத்தை கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராப்பராக வரணும் அப்படின்றது. ஆனால் 2008 எக்கனாமிக் கிரைசிஸில் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே டீட்டெயிலாம் போல அவங்க வேலையை ஒழுங்காக பார்க்கல வெரிஃபிகேஷனே பண்ணாமல் யாருன்னே பார்க்காம ரோட்டில் குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு லோனை கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டு அது வந்து பெரிய பிரச்சனையாயி 2008ல வந்து எல்லாம் வெடிச்சிச்சு, டமால்னு வெடிச்சிச்சு. லீமன் பிரதர்ஸ் பெரிய பெரிய அமெரிக்கன் பேங்க்ஸ் எல்லாமே அவுட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக என்ன நார்மல் மார்க்கெட்ல நடந்திருக்கும்னா இவன் வந்து தப்பான பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எடுத்திருக்கான். குப்பை எடுக்கிறவனுக்கு அந்த இருக்கிறவனுக்கு வந்து அங்கே பெரிய லக்ஸரியான வீடு வாங்குறதுக்கான லோனை வந்து அவன் கொடுத்துருக்க கூடாது. ஸோ அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸாக அவன் அதை கோத்ரூ பண்ணி தான் இருந்திருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா அவங்களால மணி பிரிண்ட் அடிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால இவ்வளோ பெரிய பேங்க்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, யூஎஸ் எக்கனாமி வந்து அடி வாங்கிடும், அது வந்து குளோபல் எக்கனாமியை வந்து இம்பேக்ட் பண்ணிடும்ன்ற நல்ல நோக்கம்தான். ஓகேவா, நல்ல நோக்கத்தினால அநியாயத்துக்கு வந்து புது மணியை வந்து பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்தாப்பா நீ எல்லாமே லோனாக கொடுத்துட்ட, அந்த லோன்லாம் உனக்கு திரும்ப வரப்போறது இல்லை, யாருமே உனக்கு கொடுக்க போதில்லை, ஏன்னா அவங்ககிட்டே காசு இல்லை, அதனால இந்த புதுசாக முன்னே வச்சுக்கோ, நீ பேங்க் க்ளோஸ் பண்ணிடாத, நீ ரன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக நான் உங்களுக்கு லேட்டராக சில வீடியோஸ்லாம் காட்டுறேன், எந்த அளவுக்கு மணி பிரிண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் இனிமேல் எனக்குமே கரெக்டாக தெரியல. ஆன் எவ்ரி மென் விமன் அண்ட் சைல்டு இன் யூஎஸ், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஒரு ஆண் பெண் குழந்தைங்க தலையில் $4,000 கொடுத்தா எவ்வளோ மதிப்போ அந்த அளவுக்கான ரூபா, அது எவ்வளவோ ட்ரில்லியன் டாலர்ஸை வந்து அந்த 2 வருஷம் 2008-09 வந்து பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போது அதோட பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ அடுத்து குறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஊரில் எப்படி தேன்மிட்டாயோட விலை அதிகமாயிட்டே இருக்கு, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ரூபாவோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் யூஎஸ் டாலருமே. ஆக்சுவலாக யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருக்குமேன்றதுனால தேன்மிட்டாய் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் குறையிறதுன்றது ஆர்பிஐ பிரிண்ட் அடிக்கிறதுனால மட்டும் கிடையாது, யூஎஸ் பிரிண்ட் அடிக்கிறனாலையுமே நம்மளோட எல்லா கரன்சியோட வேல்யூமே குறையும், நம்மளோட வேல்யூமே குறையும். ஸோ இந்த பெயில் அவுட்ஸ் பண்ணுறதுன்றதுலாம் 100% நோ, ஒரு பக்கா மார்க்கெட் எக்கனாமியில் அது பண்ணவே கூடாது, பட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும் அப்படின்றதுனால பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா உழைப்பு போட்டு நல்லா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவனுக்கு ரிவார்டு கிடைக்கணும், கஸ்டமரை மதிக்காமல் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணாதவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்லையா. பட் பிகாஸ் ஆஃப் த பெயில் அவுட் ப்ராசஸ்ஸு லீமன் பிரதர்ஸ் எல்லாம் பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டனால இந்த மாதிரி தப்பு தப்பாக ஸ்ட்ராட்டஜி போட்டவன்லாம் என்ன பண்ணிக்கிட்டான்னா, பணம் ஃப்ரீயாக கிடச்சிச்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து, அவன் போனஸாக எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ ஒருத்தன் தப்பாக பிஸ்னஸ் பண்ணி தப்பாக எதை பண்ணாலுமே பனிஷ்மெண்ட் வராது, அதுக்குமே ரிவார்டு தான் வருது அப்படின்னா அவன் திரும்ப என்ன பண்ணுவான்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த தப்பை இன்னும் பெரிய லெவலில் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு அங்கே தண்டனை கிடைக்க போகிறதுல அவனுக்கு வந்து ரிவார்டு தான் கிடைக்குது அப்படின்றதுனால. ஸோ இந்த கேஸ் அப்படியே வந்து போன வருஷம் கொரோனா கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஏர்லைன்ஸ் எல்லாமே உலகத்துல எல்லா ஏர்லைன்ஸுமே மூட்டாங்க, ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உலகமே ரன் ஆகாது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சது. ஆனால் அதை மார்க்கெட்டாக தான் சரி பண்ணும் எல்லாருமே. இப்போ என்ன உங்களுக்கு பார்பர் ஷாப்பு, நம்ம மளிகை கடை, நம்மளுக்கு பால் குத்தவங்க எல்லாருக்குமே தான் கொரோனானால கடை சாத்திட்டாங்க, எல்லாருக்குமே பிரச்சனை, 3 மாசம் 4 மாசம் லாக்டவுனும் ஒன்றும் பண்ண முடியல, அந்த பிரச்சனையை நம்மளே தான் கோத்ரூ பண்ணிட்டு வெளில வரோம், நம்மளுக்கு யாரும் மணி பிரிண்ட் அடிச்சு கொடுக்கல. பட் ஏர்லைன்ஸ்க்கு வந்து யூஎஸ்ல வந்து பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு நீங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணா, நீங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, யூஎஸ் கரன்சி உலகத்துல எவ்வளவு சர்க்குலேஷன்ல இருக்கோ அதுல 20% வந்து போன வருஷம் மட்டுமே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல நிறைய எக்கனாமிஸ்ட் இந்த 2008 கிரைசிஸ்லாம் நடக்க போகுதுன்னு 5 வருஷம் முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணவனுங்க. இவங்கெல்லாம் சொன்னா சொல்றாங்கன்னா ஹைப்பர் இன்ஃபிளேஷன் வரப்போகுது உலகம் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கவர்மெண்ட் பெயில் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படின்றது ஒன்று. அப்புறம் வந்து 6வது பாயிண்ட் வந்து ஒரு வீடியோவே இருக்காது, நான் அப்புறமா காட்டுறோம், ஒன்லைனர் சொல்றேன். ஃபெடரல் ரிசர்வ் அதாவது யூஎஸ் டாலர் உலகத்தோட குளோபல் கரன்சியை வந்து அவனுங்க வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அடிச்சுட்டு யாருக்கு அவனுங்க கொடுக்குறானுங்க, எந்த கண்ட்ரிக்ஸ் அவனுங்க கொடுக்குறானுங்கன்றத அவனுங்க இன்னும் வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணல, யாருக்கு யூஎஸ் பொலிட்டிஷியன்ஸ்க்கே டிஸ்க்ளோஸ் பண்ணல, அது ஒரு பெரிய கூத்து. அது வந்து நான் ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோட நான் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன். ஸோ இந்த ஸ்லைடோட சம்மரி என்ன அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கரன்சி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கரன்சியில் இந்த ஃபியாட்ன்ற 6வது ஃபார்ம் ஆஃப் கரன்சியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, கவர்மெண்ட் வந்து அதை ப்ராப்பராக பண்ணல அப்படின்றதுனால தான் இவங்கெல்லாம் சேர்ந்து யார் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவனுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சவனுங்க, ஜான் மெக்காஃபி மாதிரியான, அப்போ ஜான் மெக்காஃபிலாம் பக்கா பிட்காயின் சப்போர்ட்டர். ஸோ அவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து நியூட்ரலாக ஒரு கரன்சியை கிரியேட் பண்ணுவோம், எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த ஒரு கண்ட்ரியுமே அதை ரெகுலேட் பண்ணக்கூடாது, ஒன்லி பேஸ்ட் ஆன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அது ரெகுலேட் ஆகணும், அதை வந்து யாருமே போய் இந்த மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணுறது அது பண்ணுறது எப்படி வந்து லா முன்னாடி எல்லாருமே ஈக்குவல்ன்ற மாதிரி கரன்சி வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணும், அம்பானிக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறதும் இவனுக்கு நான் சின்ன கடை வச்சிருக்கவனுக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறதும் இருக்கக்கூடாது, நியூட்ரல் கரன்சி வேணும், அப்போ தான் உலகம் ஒழுங்காக ப்ராக்ரெஸ் ஆகும், இல்லைன்னா இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாலேயே அந்த ரிச் கெட்ஸ் ரிச்சர் போர் கெட்ஸ் போர்ன்றது தான் இந்த ஸ்லைடே ஃபுல்லாக. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் வந்து பிட்காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா,
ஓகே, நிறைய கதை சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போக முன்னாடி அன்மியூட் போட்டு ஒரு ஹலோ சொன்னீங்கன்னா யாரும் தூங்கில்ல அப்படின்ற கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும், நான் கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு இத்தனாந்தேதி வாடகை கட்டினேன், இத்தனாந்தேதி அது பண்ண, இத்தனாந்தேதி சரவணாஸ்வர் போய் துணி மணி வாங்கினா அப்படின்றது நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு வைக்கிறீங்கன்னா அதுதான் உங்களோட லெஜர். அந்த மாதிரி பேங்க்கோட வேலையே என்னன்னா இந்த மாதிரி லெஜர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான். சாயசுவனோட பேங்க் அக்கௌண்ட் இது, ராகவோட பேங்க் அக்கௌண்ட் இது, மகேஷோட பேங்க் அக்கௌண்ட் இது, இவருக்கு இது இவங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க, இங்கே டெபிட் ஆயிருக்கு இப்படின்னு கணக்கு போட்டே வச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து லெஜர்ஸ். ஓகேவா, இதில் என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னா நடுவில் ஒருத்தர் சொன்னார் பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பணம் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ பேங்க் ஃபெயிலியர், பேங்க்ல கரப்ஷன் வந்துச்சுன்னா பணம் போயிடுச்சு. ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கரப்ஷன் சொல்லிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் லெவல் கரப்ஷன் பேசிட்டு இருந்தேன், பட் பேங்க் லெவல் கரப்ஷனுமே நடக்கும். ஜூலியன் அசான்ஜ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஜூலியன் அசான்ஜ், சரி இன்னொரு டம் தெரியாது. விக்கிலீக்ஸ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? விக்கிலீக்ஸ் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்கிலீக்ஸோட ஃபவுண்டர் தான் ஜூலியன் அசான்ஜ். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை, கவர்மெண்ட் ஆர் எனி ஹை அத்தாரிட்டியில உள்ள ஒரு கம்பெனியில இந்த மாதிரி தப்பான ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஈவில் பிளான் போட்டுருவாங்க. ஓகே இவங்களுக்குலாம் பெனிஃபிட் கட்சா போறோம், இவங்களாம் நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு பிளான் போட்டுருவாங்கல்ல ஒரு பத்து பேர். அந்த பத்து பேர்ல ஒருத்தனுக்கு மட்டும் மனசாட்சி ரொம்ப உறுத்தம், நம்ம தப்பு பண்றோமே இது நடக்கக்கூடாது, இது வந்து மக்களுக்கு தப்பாச்சு அப்படின்னு ரொம்ப உறுத்தானா அவனால ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சிஸ்டம்ல அவன் அதை கோத்ரூ பண்ணிட்டு போனாதான் அவனோட வண்டி ஓடும். எவனுமே தான் லைஃபுக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டு ஊருக்கு நல்லது பண்ணணும்னு வெளிலலாம் வந்து சொல்லிட மாட்டான். விக்கிலீக்ஸ் ஜூலியன் அசாஞ்ச் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஹை லெவல் அத்தாரிட்டிஸ்குள்ள உள்ள கரப்ஷனு தப்பான ப்ராக்டிசஸ் வந்து நீங்க எங்களோட பிளாட்ஃபார்ம் விக்கிலீக்ஸ்ல வந்து போடுங்க, அது எப்படி போடுறதுன்றது வந்து நான் உங்களுக்கு ப்ராசஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன், உங்க பேர் எங்கேயுமே வெளில வந்துடாது, ஆனா விஷயம் வந்து வெளில போயிடும், எங்க பிளாட்ஃபார்ம் நாங்க எடுத்து பப்ளிஷ் பண்ணிடுறோம், ரிஸ்க்கை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் யூரோப்ல ஐஸ்லாண்ட்ல ஒரு பேங்க்ல வந்து இந்த மாதிரி பேங்க் திவாலாது. பேங்க் திவாலாகும் போது பேங்க்ல வந்து இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, பேங்க்ல மக்கள் போட்டு வச்சிருக்கிற பணம் எல்லாம் சேர்ந்து 1 கோடி ரூபாய். ஓகேவா, ஆனா எனக்கு தப்பா ஏதோ பண்ணிட்டு 10 லட்சம் ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரொபோஷனலா அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நான் 1 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன், பேங்க்ல மொத்தம் 1 கோடி ரூபாய் இருந்தது, ஆனா இப்போ வந்து பேங்க்ல 1 கோடி இல்லாம 10 லட்சம் தான் இருக்கு, 10% ஆஃப் த ஆக்சுவல் வேல்யூ தான் இருக்குன்னா நான் போட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது ஆப்வியஸ்லி, ஆனா அதுல 10% 10,000 ரூபாய் நான் கொடுத்துணும். ஸோ எவ்வளவு அட்லீஸ்ட் பேலன்ஸ் இருக்கோ அதை லிக்விடேட் பண்ணி மீதி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்குலாம் அந்த ப்ரொபோஷனலா அந்த இதை வந்து செட்டில் பண்ணும். இதுதான் நியாய தர்மமா பண்ண வேண்டியது. ஆனா அவங்க கிட்ட பேலன்ஸ் வந்து 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வெளில தெரிஞ்சாதான் அந்த 10 லட்சம் ரூபாய் எல்லாருக்குமே ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கணக்குல வந்து 2 லட்சம் ரூபாய் தான் இருக்குதுன்னு அவங்க கணக்குல எடுத்துட்டு வந்து எழுதிட்டாங்கன்னா மீதி 8 லாக்ஸ் அவங்களுக்குள்ளேயே யார் பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ளேயே ஷேர் பண்ணிட்டு 2 லட்சம் ரூபாய் மட்டும் ஸ்பிளிட் பண்ணி நம்மள பப்ளிக் எவன்லாம் அக்கௌண்ட்ல பணம் போட்டு வச்சோன்னா அவங்களுக்குலாம் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள ஸ்பிளிட் பண்ணி ப்ரொபோஷனலா கொடுத்துடலாம். ஓகேவா, ஆனா நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலா பேங்க் பேலன்ஸ் வந்து பேங்கோட பேங்க் பேலன்ஸ் 10 இருக்குதா 2 இருக்குதா, ஆனா போட்ட 1 கோடி இல்ல திவால் ஆயிடுச்சு அப்படின்றது தான் தெரியுமே தவிர உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து அண்டர் ரைட்டிங்லாம் உள்ள பண்ணிட்டு இருந்தது வந்து உள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து தூங்க முடியல, அவர் ரொம்ப நியாயமான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், தூங்க முடியல, ஐயோடா நம்ம கையால இப்படி தப்பு பண்ணிட்டோமே என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு நெட்ல எல்லாம் போய் தர்றாரு. என்ன நிம்மதி இல்ல மனுஷனுக்கு, மனசாட்சி உள்ள மனுஷன் தேடும்போது விக்கிலீக்ஸை கண்டுபிடிக்கிறாரு, ஜூலியன் அசாஞ்சை கான்டாக்ட் பண்றாரு, நம்ம ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி ஐஸ்லாண்டுக்கு போயிட்டு டேட்டா எல்லாம் வாங்கிட்டு எத்தனை போய் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அந்த நியூஸ் வெளில வந்து ஐஸ்லாண்ட்ல வந்து பெரிய ஒரு ரெவல்யூஷன்லாம் நடந்து பீப்புள்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அந்த பேங்க்ல இருக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணுங்க பூரா ஃப்ராட்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அரெஸ்ட்லாம் நடந்தது. எக்கனாமிக் கிரைம்ஸ்னால அரெஸ்ட் நடந்து ஜெயிலுக்கு போறதுன்றதுலாம் உலகத்துல நடக்காத விஷயம், ஆனா வந்து ஐஸ்லாண்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷனலா அதெல்லாம் நடந்து கடைசியில திரும்ப எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஓகே, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பேங்க் ஃபெயிலியரு கரப்ஷன் அது மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜூலியன் அசாஞ்ச் கதை எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ற, கவர்மெண்ட்டோட தப்பெல்லாம் எடுத்து வெளில போடுற ஒரு ஆள், ஐஸ்லாண்ட் ஸ்டோரி சொன்னேன், பட் அவரோட பீக் என்னன்னா
யூஎஸ் கவர்மெண்ட் வந்து வார்க்கர் பண்ற வார் கிரைம்ஸ் எல்லாத்தையும் வெளில போட்டார். ஸோ வார்னு ஒரு கண்ட்ரிக்கு ஆப்கானிஸ்தான் மேல படையெடுக்கிறேன், ஈரான் ஈராக்ல படையெடுக்கிறனாலும் நீ அங்க போயிட்டு குழந்தைங்கள குழந்தைங்களா ட்ரீட் பண்ணணும், லேடிஸை ப்ராப்பரா பாத்துக்கணும், எஜுகேஷன் சென்டர் ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூல்ல குண்டு போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் வார்ல எல்லாம் அவங்க அதெல்லாம் எதுவுமே ஆக்சுவலா பண்ண மாட்டாங்க. ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அவங்க அப்படி பாதுகாக்க கார்டு மாதிரி பாதுகாக்கணும். ஒரு சோல்ஜர் அவங்க உயிரை கொடுத்து கூட ஒரு ஜேர்னலிஸ்டோட உயிரை காப்பாற்றணுன்றது கோட் ஆஃப் கண்டக்ட். ஆனால் இவங்க வந்து ஜேர்னலிஸ்டே கொண்டுருவாங்க, அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ண யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஆர்மி மிலிட்ரி பண்ண வார் கிளைம்ஸ் எல்லாம் எடுத்து வெளில போட்டாரா, போட்டவனை என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து பெரிய ஆக்டிவிஸ்ட் ஆயிடுறாரு உலகம் ஃபுல்லாக. 2010 உலகத்துலேருந்து ஃபுல்லாக சப்போர்ட் போகுது, ஐயோ இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுறா, இவ்வளோ நம்மளுக்கு தெரியாம ஆயிடுச்சு, இவரு தான் உண்மை பேசுறாரு, இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், இவர் ஆர்கனைசேஷன் வளரணும், இந்த மாதிரி உலகத்தில் எல்லா கவர்மெண்ட் பண்ணுற தப்பும் வெளியே வரணும், அப்போ தான் நம்ம போய் கேள்வி கேட்க முடியும்னா அவருக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவரோட ஆஸ்திரேலியன் அக்கௌண்ட் யூரோப்பியன் அக்கௌண்ட்டுக்கு டொனேஷனாக வந்து விழுது. அவரும் சரி அதை வச்சு ஆர்கனைசேஷனை பெருசு பண்ணோம், இன்னும் நிறைய ஆக்டிவிஸ்ட் எடுப்போம், இன்னும் மேஜராக இம்பாக்ட் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் எங்கே கை வச்சார், யூஎஸ் கவர்மெண்ட்டில் கை வச்சார். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த பிளானட்டா. அவன் சிம்பிளான சொல்லிட்டாங்கன்னா, பேங்க்ஸோட பேங்க்ஸ் வந்து இஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் மாஸ்டர் அண்ட் விசா ஃபார் இன்டர்நேஷனல் பேமெண்ட் எல்லாம் பண்றதுக்கு இந்தியன் பேங்கால டக்குன்னு வேற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிட முடியாது, மாஸ்டர் விசா சப்போர்ட்னால தான் அனுப்ப முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாஸ்டர் விசா கிட்ட சொல்லி ஸ்விஃப்ட் பேமெண்ட் நெட்ஒர்க் அப்படிலாம் இருக்குது, அந்த பேமெண்ட் நெட்ஒர்க்ல ஜூலியன் அசான்ஜோட எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிடு, அவனுக்கு எவனுமே டொனேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீ ஆக்டிவிசம் பண்றது கவர்மெண்டோட ஸ்கோப்ல பண்றதுதான் பண்ணிக்கலாம், ஆனா எனக்கு ரிஸ்க் வர மாதிரிலாம் நீ பண்றீங்கன்னா பண்ண விட மாட்டேன், உன்னோட பணத்துல நான் கை வச்சிருவேன், ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல், 100% அட்டானமி கண்ட்ரோல் கவர்மெண்ட் கையில இருக்கு அப்படின்றதுனால கவர்மெண்ட்ட ஒருத்தன் கேள்வியே இன்னைக்கு கேட்க முடியாது, ரீசனபிளா கேட்கறான் அப்படின்னா. ஏதோ குட்டியா நம்ம ஏதோ போராட்டம் பண்றோம்னா ஓகே வா பண்ணு போவோம், என்ன இம்பாக்ட் பண்ண போதும், நான் எப்படியும் நான் எலெக்ஷன்ல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. ஆனா நான் வின் பண்ண எலெக்ஷன்ல வின் பண்றதுல கை வைக்கிற மாதிரி நான் பண்ற தப்ப நீ வெளியே எடுத்துட்டு போறேன்னா அவனுக்கு வந்து பேங்கிங் சர்வீஸ் இப்போ இருக்கிற எந்த பேங்கிங் சர்வீஸ் எந்த கவர்மெண்ட்டுமே அவனுக்கு வந்து ஒத்துழைக்காது. பக்க எக்ஸாம்பிள் ஜூலியன் அசான்ஜ். ஸோ நம்மளாம் ஃபீல்ட்ல இறங்க போறோம், நம்மளோட பணத்துலலாம் கை வச்சிருவாங்க, நான் சொல்ல நம்ம யாருமே அதெல்லாம் பண்ண மாட்டோம், பட் அட்லீஸ்ட் ஒரு 4 அதை பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பேமெண்ட் சிஸ்டம் கரன்சி சிஸ்டம் இருந்தாலும் அது கரன்சி சிஸ்டம் ஃபியர் சிஸ்டம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ அது ஒரு பிரச்சனை, அது ரிஸ்க் இன்வால்வ் நாட் ஃபார் எனி ஆஃப் அஸ், அது வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு, அண்ட் அவங்கள பத்தியுமே நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ அவங்களோட ரிஸ்கையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். மூணாவது வந்து ஹை கமிஷன் ஃபார் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ வந்து யூஎஸ்ல இருந்து பணம் அனுப்பிச்சா இங்க வந்து ஐ திங்க் சாய்ராம் இருக்கு, இங்க சாய்ராம் நீ சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா அனுப்பும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் எடுப்பாங்க? நீ $100 அனுப்புறனா எவ்வளவு 1% ஆஃப் 0.5% எடுப்பாங்களா? 0.5 எடுக்கிறாங்களா? சூப்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பு சிங்கப்பூர் இந்தியா யூஎஸ்லாம் நல்ல வெல் கனெக்டட் கண்ட்ரிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ். ஸோ இங்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் கம்மியா இருக்கும், பட் 0.5% எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ நான் என்னோட செஷன் வந்து ஆண்டியா சாண்டனா பாலஸ்னு ஒருத்தர் டெடிகேட் பண்ணியிருந்தேன். அவர் என்ன சொல்லுவார்னா, வாட் இஸ் மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னா, இப்போ இந்த 2020 வாட் இஸ் மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னா, இப்போ யூரோப்ல இருந்து இங்க அனுப்புறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து சாய்ராம் இந்தியா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறான்னா, ஜஸ்ட் சேஞ்சிங் சம் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் இன் 2 சர்வர்ஸ். அந்த சர்வர்ல வந்து 2 பைட்டு மாற்ற போறேன், இந்த சர்வர்ல வந்து 2 பைட்ஸ் 2 இன்ஃபர்மேஷன் டேட்டாவை மாற்ற போறேன். ஸோ டேட்டா மாத்துறது தான் வந்து நீ பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்றது அப்படின்றது அர்த்தம். ஜஸ்ட் லைக் சென்டிங் அன் இமெயில், சிங்கப்பூர்லேருந்து எனக்கு இங்கே மெயில் அனுப்புறாங்கன்னா அந்த சர்வரில் ஏதோ சேஞ்சஸ் நடக்க போகுது, இந்த சர்வரில் ஏதோ சேஞ்சஸ் நடக்க போகுது. ஓகேவா? இமெயில் சர்வீஸ்லாம் நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, பட் அதில் ப்ரைவசி பிரச்சனைலாம் இருக்குது. பட் ப்ரைவசி பிரச்சனைலாம் இல்லாமல் இமெயில் சர்வீஸ் கொடுக்கணும், ரொம்ப லோ காஸ்ட்லலாம் கொடுக்க முடியும். ஆனால் சிங்கப்பூர்லேருந்து அனுப்புகிற ஒரு ஒரு ரூபாக்குமே 0.5% எடுக்கிற அளவுக்கு அங்கே அவங்களுக்கு செலவு இருக்கா அப்படின்னா, அவங்களுக்கு செலவெல்லாம் கிடையாது. அந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி பேமெண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் மோனோபாலி இண்டஸ்ட்ரி, அங்கே வந்து காம்படிஷனே கிடையாது. அதனால அவங்க வைக்கிறது தான் இது, அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸ். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ செலவாக போகுது அப்படின்னா, வந்து இப்போது சாய்ராம் வந்து 10 லட்ச ரூபா அனுப்புகிறான் அப்படின்னா 0.5 என்ன அது 10 லட்ச ரூபாயில் 10,000 ரூபா 5,000 ரூபா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆள் செலவு வந்து 50-100 ரூபா தான் இருக்கும், மீதி ஃபுல்லாகவே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். பாயிண்ட் இஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே காம்படிஷனே வரல அப்படின்றனால ஒரே மோனோபாலியாக இருக்குது. ஓகேவா? சென்னையில் வந்து ஹோட்டலே கிடையாது, சரவணபவன் தான் ஒரே ஹோட்டல் அப்படின்னா, குவாலிட்டி தோசை சாப்பிட்றதுக்கு அவங்க 1,000 ரூபான்னு வச்சாலும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, 1,000 ரூபாய் கொடுத்து தான் சாப்பிட்டாகணும். ஆனால் அவனால 1,000 ரூபாய்க்கு வைக்க முடியாது, ஏன்னா 1,000 ரூபாய் வச்சுட்டா யாருமே அங்கே போக மாட்டாங்க, நம்ம சங்கீதாவுக்கு போயிடுவோம் அங்கே போயிடுவோம், நம்மளுக்கு 1,000 ஆப்ஷன் இருக்குன்றதுனால தான் அவனால் அங்கே வைக்க முடியாது. பட் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் யாருமே வர முடியாது அப்படின்றதுனால இந்த மாஸ்டர் கார்டு விசா கார்டு வைக்கிறதா ரூல்ஸ்ன்றது இருக்குது. அண்ட் சிங்கப்பூர் இந்தியான்றது ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸு, எக்கனாமிலெலாம் நிறைய இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கம்மியாக வச்சிருக்கிறாங்க. பட் தேர் ஆர் கண்ட்ரீஸ் வேறு வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் 10-20% இருக்கும் ஈஸியாக. ஸோ அந்த ஊரில் உள்ளவன்
வெளிநாட்டுக்கு போய் ப்ரோக்ராமிங் பண்ணியோ இல்லை அங்கே போய் வண்டி ஓட்டியோ இல்லை அங்கே போய் குப்பை பொறுக்கியோ இல்லை அங்கே போய் ஒரு கம்பெனி நடத்தியோ அவன் குடும்பத்துக்கு திரும்ப பணம் அனுப்பணும் அப்படின்னு அவன் நிறைய ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்லலாம் அப்படின்னு அவன் அனுப்புறான்னா அவன் அனுப்புகிற 100,000 ரூபாயில் 20,000 ரூபாய் அவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு 80,000 தான் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். ஆக்சுவலாக அவங்களுக்கு அவ்வளோ ஆகுதுன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும். பட் வந்து 5 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ண மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டு அதோட சப்ளை செயின் அங்கேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் கடைக்காரனுக்கு ப்ராஃபிட்டு அப்படின்னா அது எனக்கு நியாயமாகப்படுது. ஆனால் 5 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு 3 ரூபாய்க்கு லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு அது 100 ரூபாய்க்கு விற்க போகிறாங்க, கடைக்காரன் 90 ரூபாய் லாபம் பார்க்குறான்னா அது ரொம்ப அநியாயமான விஷயம். ஆனால் ஊரில் வேறு கடையே இல்லைன்றதுனால நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயம்தான் கரண்ட் சிஸ்டமில் உள்ளது. ஓகேவா? ஸோ வந்து இப்போது நேராக பிட்காயின் யூஸ் பண்ணுற பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ண பிளாக்செயின் டெக்னாலஜி வச்சு பார்த்துலாம். ஸோ பிளாக்செயின் டெக்னாலஜின்றது என்னென்னா இதே மாதிரி ஒரு லெட்ஜரு, யார் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்ற கணக்கு தான், அதுதான் பேசிக் பேங்கிங்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த மாதிரி ஒரு லெட்ஜரு. அந்த லெட்ஜரில் வந்து எல்லா பிட்காயின் அக்கௌண்ட்டுமே யார் 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 காமிச்சா அப்படின்றது இருக்கும். இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, நான் டொரண்ட் பற்றி டீட்டெயிலாக போக விரும்பல, பட் ஹூஎவர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் டொரண்ட், டொரண்ட்டுன்னு ஒரு டெக்னாலஜி கான்செப்ட் இருக்குது. நார்மலாக நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்கன்னா கூகுளோட சர்வரில் யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கும், அங்கேருந்து என்னோடய ப்ரௌசருக்கு அந்த வீடியோ டேட்டா வரும், நான் பார்ப்பேன். ஸோ ஒரு சர்வர்லேருந்து மற்ற உலகமே பார்க்குது அப்படின்றது ஒரு ஃபைல் ஷேரிங் டெக்னாலஜி. இன்னொரு டொரண்ட்டுன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. டொரண்ட்டில் வந்து கூகுள் மாதிரி ஒரு சிங்கிள் சிஸ்டமே கிடையாது. உலகத்தில் உள்ள 1,000 பேருமே அந்த வீடியோ வச்சுருப்பான். அவன்லாம் யாருமே நம்மள மாதிரி கம்பெனியாக இருக்க மாட்டேன், கம்பெனிஸாக கூகுள் மாதிரி கம்பெனியாக இருக்க மாட்டேன், நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் யூசர்ஸாக இருப்பான். எல்லாருமே அந்த படத்தை வச்சிருப்பான். 1001வது ஒருத்தன் வந்து எனக்கு அந்த படம் வேணும் அப்படின்னு கேட்குறான். இந்த 1,000 பேர் சிஸ்டம்லேருந்தும் பீஸ் பீஸாக இவன் சிஸ்டம்க்கு வந்து காப்பி ஆகி வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு டொரண்ட், டீசென்ட்ரலைஸ்டு ஃபைல் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் பிட்காயின் ரன் ஆகுது. அதாவது 2009 பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து யார் யார் டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்றதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை அக்கௌண்ட்டு யார் யார் என்ன அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்றது எல்லாருமே ஒரு சிங்கிள் ஃபைலு. அந்த ஃபைலோட கெப்பாசிட்டி இப்போ 250-280 GB கிட்ட கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அந்த ஃபுல் ஃபைலை உலகத்தில் உள்ள இந்த சிஸ்டம் பிட்காயின் நெட்ஒர்க்கை ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபுல் நோட் ரன் பண்ணுறவங்க மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஃபைலோட காப்பியை வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுமே வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் இது. ஸோ இது வந்து யாருமே ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணல. திடீர்னு அமெரிக்காவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க பிட்காயின் ரன் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஆஸ்திரேலியாக்காரன் மைனர் வச்சிருக்கோம், நம்ம ஊர்லேயும் மைனர்ஸ் இருக்காங்க. இந்த லெட்ஜர் வந்து இந்த லெட்ஜர் காப்பி 10,000 பேர்கிட்ட உலகத்தை ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த சிஸ்டமில் வந்து இது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து உள்ளே போய் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து கரப்ஷன் பண்ணிட முடியாது. ஜூனியர் அசன்ஜுக்கெலாம் அமௌண்ட் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆக்டிவிசம் பண்ணுறாரு, நம்ம சொல்கிற தப்பெல்லாம் வெளில போட்டுற முடியாதுன்னு எதுவும் பண்ணிட முடியாது. அண்டு கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இதுக்குமே டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்குது. ஆனால் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரிலாம் இல்லை. சைதாப்பேட்டில் இருக்கிறவன் டிநகர் காமிச்சாலும் சைதாப்பேட்டில் இருக்கிறவன் அண்டார்டிகா காமிச்சாலும் அது ஒரே டிரான்சாக்ஷன் ஃபீ தான். நீங்கள் வந்து 10,000 ரூபாய் அமிச்சாலும் 1 கோடி ரூபாய் அமிச்சாலுமே ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ தான். ஸோ அதுக்கு வேல்யூமே கிடையாது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபிக்ஸர் ஃபீ அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த டேட்டா வந்து நீங்கள் வந்து 10,00,000 ரூபான்ற டேட்டாவும் 1 கோடி ரூபான்ற டேட்டாவும் 10,000 ரூபான்ற டேட்டாவும் 10 பைட்டு தான் இருக்க போகுது சிஸ்டமில். ஸோ 10 பைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ கொடுக்க போகிறீங்க. அதில் உள்ள நம்பர் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபீ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ சாயிரம் சொன்ன மாதிரி 5%ன்றது டிரான்சாக்ஷன் ஃபீயாக இருக்கும். அது ஃப்ளாட் ஃபீயாக இருக்கும். 500 ரூபா அப்படின்றது தான் டிரான்சாக்ஷன் ஃபீயாக இருக்கும். நீங்கள் 5 கோடி ரூபா கூட அனுப்பிச்சுக்கோ, ஆனால் 500 ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் ஃபீ. ஆனால் 5,000 ரூபாய் அமைச்சாலும் 500 ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். பட் 500 ரூபான்றது சொல்கிறேன், அதுவுமே இன்னும் டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அது ரொம்ப கம்மி டிரான்சாக்ஷன் ஃபீ பண்ணுறது, இன்னும் டெக்னாலஜிஸே டெவலப் பண்ணிட்டுருக்கு. ஓகே, கொஞ்சம் டெக்னிக்கல் மேட்டர்லாம் பேசுகிறேன். இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இப்போவே கேட்டலாம், அப்படி அப்படியே பேசிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், அடுத்த ஸ்லைட் போயிடலாம். ஒரு டவுட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பேசிக்காக சொல்ல வர்றதுன்னா, நம்ம முதல் கோல்ட் ஸ்டாண்டர்டு டைப் ஆஃப் சினாரியோ தான். ஸோ இந்த லெட்ஜர் ஃபைல் தான் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி கோல்டை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் இப்போ திருப்பி டிஜிட்டல் வே ஆகிட்டான். அவ்வளோதான். ஓகே, என்னோட ஃபாலோ அப் க்வெஸ்சன், இந்த காசு வந்து இப்போ இந்தியாவில் அலோவ் பண்ணலான்ற பட்சத்தில் நம்ம சேவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிப்டோ வேலெட்டோ ஏதோ ஒன்று நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், அது எப்படி நீ வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதுதான் என்னோட நெக்ஸ்ட் டவுட். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் இப்போ பேசிக்கலாம். இது நீ கியூ இந்தியாவில் கேட்டுக்கோ, நான் உனக்கு அங்கே சொல்கிறேன். சரியா? ஹலோ, கட் அவுட். ஓகே ஓகே இல்லை. ஆ சரி, ஓகே.
இந்த ஸ்லைட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ கேட்டுக்கோங்க. ஸ்லைட் டிஸ்ப்ளே ஆகலன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸ்லைட் டிஸ்ப்ளேவே ஆகலையா? இல்ல எனக்கு தெரியுது. இல்ல எனக்கு தெரியுது. தெரியுதா? தெரியுது. ஓகே அப்போ சொல்லுங்க. ஓகே நான் மாத்துறேன். தேங்க்ஸ். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே. சார் எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா இப்ப நம்ம இந்த டிரான்சாக்ஷன் பத்தி பேசுனீங்களா, பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவன் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறான் அப்படின்னு பேசணும் இல்லையா? ஸோ கியூஎல கேட்க முடியாது, அதனால இப்பயே கேட்கறேன். இப்ப என்னன்னா எல்லா எல்லா பேங்க்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர், அது மேபி அது பைட் டேட்டாவை கூட இருக்கலாம் தான், எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் பைட் டேட்டா தான், இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் மாறுது. பட் ஆனா பேங்க்குக்கு ப்ராஃபிட் வாங்குறதுக்கான ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவன் அந்த இதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிருப்பான், அதுக்கு பல கோடி ரூபா அவன் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான், கரெக்டுங்களா? ஸோ அதை ப்ராஃபிட்டா பண்றதுக்கு அவன் வந்து ஏன்னா அதை வந்து அதான் மோனோபோலியா ஆட்டோமேட்டடா பண்றான். ஸோ அதுக்கு அவன் செலவு பண்ண காசை இப்ப இதோட இதுல இருந்து ப்ராஃபிட்டா எடுக்கிறான். வர முடியாதுன்ற மாதிரி சிஸ்டமே செதுக்கிட்டாங்க, அதனால இவன் 100% அதுதான் ப்ராப்ளமா சொல்ல. ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராப்ளத்தை உடைக்கிறதுக்கு நம்ம பிட்காயின் யூஸ் பண்ணுறோம். பட் பிட்காயின்லேயும் இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு அவன் நிறைய செலவு பண்ணுவான் இல்லையா? அது வரேன். ஸோ அதை எப்படி டேலி பண்ணுவான்? அது வர அது வர உங்களுக்கு வர. ஓகே, அதே மாதிரி இப்போ இது வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம். ஸோ இந்த லெட்ஜர் அண்ட் ஒரு ஃபைல் தான் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு, அதுதான் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நோ கோல்டு பேக்டு, நோ ஃபிசிக்கல். இப்போ இது வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா? சூப்பர், நல்ல கொஸ்டின். நான் டொரண்ட் எக்ஸாம்பிளே வச்சு சொல்லிடுறேன். பிட் டொரண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூ டொரண்ட், பிட் டொரண்ட்லாம். ஆமாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, ஒரு டொரண்ட் ஃபைலை வச்சுட்டு ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணுவீங்க, நிறைய பியர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வரும். அதில் எல்லாருதுமே எப்படி கரெக்டாகும்? என்னோட சிஸ்டம் நடுவில் ஒருத்தனோட சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பியர் கூட உங்களோட பிட் டொரண்ட் சாஃப்ட்வேரே கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹேஷ்லாம் செக் பண்ணுவாங்க, அந்த ஃபைல் கரெக்டாக இருக்கா அந்த பியர் கிட்டன்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் டேட்டா எடுக்க ஆரம்பிப்பீங்க. பட் அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஹேஷிங் அல்காரிதம்லாம் வச்சிருப்பாங்க, அதில் தெரிஞ்சிடும் அவனோட ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு டேட்டாவே வராது. ஆக்சுவலாக அவன் கிளைண்டே அதை கண்டுபிடிச்சிடும், டேட்டா கொடுக்காது, அவனுக்கே அதை கரெக்ட்னு காமிச்சிடும். கரெக்ட். இப்போ இந்த ஒரு ஃபைல் வந்து 250+ GB இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாருமே இதை ஒரு காப்பி இருக்குமா? ஆமாம், எல்லாருமே ஒரு ஒரு காப்பி வச்சிருப்பாங்க. நான் என் சிஸ்டம்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் 250 GB ஒரு தனியாக என் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ல ஒரு 500 GB டிரைவ் ஸ்பிளிட் பண்ணி இதுக்காக நான் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு ஃபாலோஅப் கொஸ்டின். அந்த பாயிண்ட் பி டூ பாயிண்ட் டூ பி வச்சு ஆக்சுவலாக இப்போ இப்போ சொன்ன ஸ்டேட் வச்சு பார்க்கும்போது, இப்போ சப்போஸ் என்னோட லொக்கேலிட்டியில் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் இப்போ வந்து என்ன பண்ணுறான், பிட்காயின் வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பைக் டேட்டாவே வந்து அவன் டெக்னிக்கலாக ரெஸ்ட்ரிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒன்லி சாய்ஸ் வந்து நான் வேற எதனா கண்ட்ரிக்கு போய் அங்கே தான் அந்த பிட்காயினை ரெட்ரீவே பண்ண முடியுமா? எனக்கு தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு முடிச்சறோம், அப்புறம் உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா ஃபுல்லா பேசலாம் நம்ம, சரியா? ஓகே ஓகே பா. ஓகே, இது வந்து இப்போ ஜெனரலா எந்த பொருள் வாங்கணும்னாலுமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுல எது பெஸ்ட் கொடுக்குது. இப்போ டிவி வாங்கணும்னா எந்த கம்பெனி, எவ்வளோ டியூரேஷன் லைஃப், அதுல ஆண்ட்ராய்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா, வைஃபை கனெக்ட் பண்ண முடியுமா, பென்ட்ரைவ் போட்டு படம் வாங்க முடியுமா, 1000 ஃபீச்சர் செட்டு பார்ப்போம். ஃபீச்சர் செட் பார்த்து எது நல்லா பெட்டரா கொடுக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஜஸ்ட் கம்பாரிசன் ஆஃப் கரன்சியோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, கரன்சிக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணுன்றது இந்த டியூரபிள் போர்ட்டபிள்லாம் லிங்க். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரன்சி, பிட்காயின், கோல்டு, ஃபியாட்டு, இதில் எது எது எந்தெந்த ஸ்கோரில் இருக்குன்ட்டு. ஸோ டியூரபிள்னா, ஆமாம், ஆக்சுவலாக டியூரபிள்னா அது வந்து டேமேஜ் ஆகிடாமல் இருக்குது, ரொம்ப நாள் அது வந்து உழைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து டியூரபிலிட்டி இல்லையா. டியூரபிலிட்டி கோல்டு பார்த்தீங்கன்னா, ராஜா யூஸ் பண்ண கோல்டு நம்ம இன்றைக்குமே வச்சுருக்கோம், 2000 வருஷம் கழிச்சுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது டியூரபிலிட்டி பக்கா. ஃபியாட் வந்து அந்த 100 ரூபாய் பேப்பர் அப்படி கீழ்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதோட கதை.
நீங்க வீட்டில் வந்து பீரோல கட்டுக்கட்டா வச்சிருக்கிறீங்க, ஒரு நாள் வந்து தண்ணி பட்டுச்சு, கொளுத்திட்டாங்க, ஏதோ கெமிக்கல் பட்டுச்சுன்னா அதோட கதை முந்திச்சு. ஸோ அதோட ஃபியாட்டுக்கு வந்து டியூரபிலிட்டி ரொம்ப கம்மி, சி ஸ்கோர் கொடுத்துருக்குறாங்க, கோல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏ ப்ளஸ்ஸு. பிட்காயின் வந்து டெக்னாலஜி சிஸ்டமே இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு, கரப்ட் ஆகுமான்னு தெரியாது, பட் சாஃப்ட்வேரில் ஏதாவது பக் வந்துச்சுன்னா, ஏன்னா சாஃப்ட்வேர்னாலே பக் வர்றது தான், என்ன நல்லா கோடரு ஓகேவா, அது நாங்கள் தப்பு தப்பாக தான் அடிப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பக் வந்துச்சுன்னா இது என்ன ஆகும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது போக போக அந்த டியூரபிலிட்டி வேல்யூ அதிகமாகும், முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ ஏறிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களா அதாவது. ஸோ போர்ட்டபிலிட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு நவுத்தணும் அப்படின்னா ஃபியாட் வந்து ஓகே நம்ம பேக்கில் வச்சு கட்டுக்கட்டாக கொண்டு போயிடுவோம். உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு வந்து ஏகப்பட்ட கட்டுக்கட்டாக பணம் சம்பாரிச்சிருவாங்க கம்பெனியில், கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ரேட்டுன்னு வந்துடும், உடனே ஸ்விஸ் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஃப்ளைட்டை பிடிச்சி அதை அந்த மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஸ்விஸ்ஸு கொண்டு போகிறதுன்றது ரொம்ப பெரிய தலைவலியான விஷயமா பண்ணுவானுங்க. ஸோ ஃபியாட்டுக்குமே போர்ட்டபிலிட்டி பிரச்சனை இருக்குது, கோல்டுலாம் சொல்லவே வேணாம், அதெல்லாம் தூக்கிட்டுலாம் போகவே முடியாது. பட் பிட்காயினோட போர்ட்டபிலிட்டிக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் ஒரு வீடியோ காட்டுறேன், அது பாருங்கள். சூப்பர் வீடியோ, 2 மினிட்ஸ் வீடியோ. ஸோ பிட்காயின் லைட்டிங் நெட்வொர்க் இருக்குது, செகண்டில் அவங்களால ட்ரான்சாக்ஷன் பண்ணிட முடியும். ஸோ இந்த நெட்வொர்க்கோட கேப்பபிலிட்டியை காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு போன 2 வருஷம் முன்னாடி இந்த இன்வால்வ் ஆன டெவலப்பர்ஸு ஆண்டர்பிரனர்ஸ்லாம் வந்து ஒரு லைட்னிங் கேம்பெயின் எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் நம்மளால் பண்ண முடியுதுன்னு எனக்கு யாராவது லைட்னிங் நெட்வொர்க்கில் அனுப்புவாங்க, நான் அதில் வந்து 10,000 சட்டோஷின்றது வந்து பிட்காயினோட ஒரு சப்பு ரூபா பைசா மாதிரி பிட்காயின் சட்டோஷி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சட்டோஷின்றத ஒரு இப்போ நான் ஒரு 10,000 சட்டோஷி அனுப்பிச்சு இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அவர் ஒரு 10,000 சட்டோஷி ஆட் பண்ணி இன்னொருத்தருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது. இந்த ஆக்சுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்ததை வந்து அவங்க விக்டோரியா காமிச்சிருக்காங்க, நார்வேல இருக்கிறவர் ஆரம்பிக்கிறாரு, இங்கேயும் யூஎஸ் அனுப்புறாரு, யூஎஸ் அனுப்புறதுக்கு யூரோப் வந்து நாங்கள் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட கம்ஃபர்ட் ஆஃப் ஹோம்லேருந்து மொபைல் ஃபோன்ஸு ட்ராவல் பண்ணும்போது அமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பேங்குக்கு போனால் அது பண்ணவனா இது பண்ணலாம், இப்போ ஆஸ்திரேலியா இருக்கும்போது, இந்தோனேஷியா இருக்கிறது, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கும்போது, இதில் ஆக்சுவலாக நீங்கள் இந்த நடுவில் பிட்காயினை வந்து சீனியர் சார் கூட அனுப்பாங்க, ஒருத்தர் ஃப்ளைட்டில் போயிட்டு போகிற அவர் ரிசீவ் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு சாரி அவர் வந்து மிட் ஆஃப் த ஓஷன் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு அனுப்புறாரு. சாஃப்ட்வேர்லாம் வச்சு யார் யாருக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அது ட்ராக் பண்ணிட்டு 140 பேர் தொடர்ந்து அடிச்சுட்டு வராங்க, இந்தியாவுக்குலாம் வந்திருக்கு, யாராவது அடிச்சிருக்காங்க. ஜாக் மிஸ்டரோட சிஇஓ, அவரும் பயங்கர பிட்காயின் சப்போர்டர் ஜாக். ஸோ இவங்க தான் லைட்னிங் சேனலோட சிஇஓ எலிசபெத். ஸோ நம்ம 2020 இருக்கோம், டேட்டா வந்து கேஷுவலாக இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரன்சியுமே நம்மளுக்கு இப்படியாப்பட்ட ஒரு கரன்சி தான் இனி ஃபியூச்சருக்கு தேவை, ரைட்டா? ஸோ அதை வந்து ஒன்லி பிட்காயின் கேன் ப்ரொவைட். நம்ம தலைவர் சரி ஓகே, நம்ம ஸ்லைடு ஓகே. ஸோ போர்ட்டபிலிட்டி பார்த்துருவோம், டாப் கிளாஸ் போர்ட்டபிள் கரன்சி பிட்காயின் தான். ஃபஞ்சிபிலிட்டினா இந்த 1 ரூபாய் காயினும் அந்த 1 ரூபாய் காயினும் சேமா, இந்த 1 ரூபாய் காயினுக்கு வேல்யூ கம்மி, அந்த 1 ரூபாய் காயினுக்கு வேல்யூ அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இழிஞ்சது அதெல்லாம் சொல்ல வரல. இப்போ யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு குழந்தையை கடத்தி வச்சுட்டு அதுக்காக ஒரு பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த கரன்சியோட நம்பர் என்ன அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு எங்கே வருது, அந்த நம்பர் உள்ள டாலர் நோட்டை வந்து எந்த கடையில் எவன் வாங்குறான் அப்படின்றத ட்ராக் பண்ணி அவனை பிடிச்சிட முடியும். அப்போது அந்த சீரியல் நம்பர் போட்ட டாலர்ஸ்க்கு வந்து வேல்யூ கம்மியாயிரும், அதை யாருமே வாங்க மாட்டாங்க, அதில் கை வச்சா ரிஸ்க்கு, ஃபெடரல்லேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெரரிசம்கான மார்க் பண்ணப்பட்ட ஒரு ரூபா நோட்டுக்கு வேல்யூ கம்மியாக இருக்கும், ஏன்னா ரிஸ்க் அதிகம்ன்றதுனால பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு வேல்யூ அதிகமாகும். அப்போது அந்த 100 டாலரும் இந்த 100 டாலருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃபஞ்சிபிலிட்டி. ஸோ ரெண்டு சேம் யூனிட் ஆஃப் கரன்சிஸ்க்கு ஒரே வேல்யூ தான் எப்போதுமே இருக்குமா அப்படின்னா ஃபியாட்டில் வந்து இருக்காது.
பிட்காயின்லயுமே எல்லாமே ஆன்லைன்ல ஆக்சுவலா டிரான்ஸ்பரண்டா நீங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ட்ராக் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஒரு ஒரு தீவிரவாத கும்பலுக்கு அது போகுது அப்படின்னா அங்கிருந்து எங்க போகுதுன்னா அதை ட்ராக் பண்ண முடியும் இப்போதைக்கு. அதனால அதுக்குமே ஃபஞ்சிபிலிட்டி கம்மி. பட் கோல்டுக்கு தெரியாது, கோல்டுல வந்து நீங்க மார்க்கிங் பண்ண மாட்டீங்க, சீரியல் நம்பர் போட மாட்டீங்க. ஒரு தீவிரவாதி வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் நல்ல வேஷம் போட்டுக்கினு இன்னொரு இடத்துல கடையில கொடுத்தா வாங்கிடுவான், அந்த கடையில போயிட்டு தீவிரவாதி கிட்ட இருந்தா அந்த கோல்டுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கோல்டுக்கு வந்து அங்க வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகம். அப்புறம் வெரிஃபைபிலிட்டி. வெரிஃபைபிலிட்டினா இந்த இது ப்ராப்பரான கோல்டு தானா, இது ப்ராப்பரான 100 ரூபீஸ் நோட்டு தானா, இல்லை வந்து என்னது பிளாக் மணி அச்சிட்டாங்களா அப்படின்றதுலாம் இருக்கும். பேங்க்லலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்லைட்டாக திருப்பிலாம் லைட்டில் ஒரு ஆங்கிளில் வச்சு பார்ப்பாங்க, கள்ள நோட்டா நல்ல நோட்டா அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க பண்ணுறது கஷ்டம், அது என்ன பார்க்குறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஆக்சுவல் கரன்சியானு வெரிஃபை பண்ணுறது ஃபியாட்டில் கஷ்டம். கோல்டில் என்ன கஷ்டம் அப்படின்னா கோல்டில் வந்து கலப்படம் பண்ணுவாங்க. ஸோ 100 கிராம் கோல்டு எடுத்து அதில் வந்து 10 கிராம் கோல்டை தனியாக எடுத்துட்டு காப்பரை உள்ளே கலந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக 100% கோல்டுலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுலாம் பெரிய வேலை, ஒரு காமன் மேனெல்லாம் பண்ண முடியாது. பிட்காயின் வந்து 100% பக்கா வெரிஃபைபிள், அதில் வந்து பிரச்சனை கிடையாது. அப்புறம் டிவிசிபிலிட்டி. டிவிசிபிலிட்டினா உங்களால் லோயஸ்ட்டு எவ்வளோ போக முடியும் அப்படின்னா நம்மளுக்கு ரூபாவில் 1 பைசா வரைக்கும் போக முடியும். பட் 1 பைசா இப்போ புழக்கத்தில் இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு 50 பைசா வரைக்கும் நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே போக முடியும் அந்த மாதிரி. ஸோ கோல்டை வந்து உங்களால் பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஒரு ஒரு கோல்டு பார் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை வந்து கட் பண்ணி நீங்கள் ஏதோ கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும்னா அதை கட் பண்ணுறதுலாம் கஷ்டம், டிவிசிபிலிட்டி பிரச்சனை. ஃபியாட்ல வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு லோயஸ்ட் டினாமினேட்டர் அடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிட்காயினில் ஒரு பிட்காயின் 40 லட்சரூபா போயிடுச்சுப்பா, நான் எங்கப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு கவலையப்படாதீங்க. பிட்காயின் வந்து நீங்கள் ஃப்ராக்ஷனில் வாங்கலாம், 0.01 பிட்காயின், 0.0001 பிட்காயின் அப்படிலாம் வாங்கலாம். 1 followed by 10 8 1 மில்லியன் நினைக்கிறேன். அந்த 1 மில்லியன் சட்டோஷிஸ்னா ஒரு பிட்காயின், ஆர் 1 பிட்காயின்னா 1 மில்லியன் சட்டோஷிஸ். எப்படி 1 ரூபானா 100 பைசாவோ அந்த மாதிரி 1 பிட்காயின்ன்றது 1 மில்லியன் சட்டோஷிஸ் அவ்வளோ அளவுக்கு வந்து அதை டிவிசிபிள் பண்ணலாம். அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ ப்ரோக்ராம் மில்லி சட்டோஷிஸு மைக்ரோ சட்டோஷிஸ் கூட அப்புறமா நம்ம எழுதிக்கலாம், அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஸ்கேர்சிட்டி. ஃபியாட்டு சொன்னேன், அச்சு தள்ளிகிட்டே இருக்காங்க. மொத்த யூஎஸ் டாலர் சர்க்குலேஷனில் எவ்வளோ இருந்ததோ அதோட 20% போன வருஷமே அடிச்சிட்டாங்க. ஸோ அது ஸ்கேர்ஸான மெட்டீரியலே கிடையாது, அதோட வேல்யூ கம்மியாகிட்டே தான் இருக்கும். கோல்டுமே ஓரளவுக்கு அது ஆக்சுவலாக ஸ்கேர்ஸான மெட்டீரியல் தான், அப்பப்போ அங்கே ஏதோ ஒரு ஓவர் கண்டுபிடிப்பாங்க, அது வந்து ஒரு மினிமல் சப்ளைல வந்துட்டுருக்கும், பட் அதுவுமே ஒரு ஸ்கேர்ஸ்க்கு ரேட்டிங் கொடுக்கலாம். பிட்காயின் வந்து தி டாப் ஸ்கோர் ஏன் எடுக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட்டட் சப்ளை, ஃபிக்ஸடு சப்ளை. ஆக்சுவலி மொத்தத்துலேயே உலகத்துலேயே 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்க முடியும். அந்த ஆக்சுவலாக 19 மில்லியன் இப்போ வந்துச்சு, இன்னும் 19-20 மில்லியன் வந்துச்சு, அவ்வளோ சம்திங் வந்துச்சு. இன்னும் அடுத்த 100 வருஷத்தில் மீதியும் மைன் பண்ணி வந்துடும், அதுக்கப்புறம் வரவே வராது. மொத்தம் 21 மில்லியன் தான் சர்க்குலேஷனில் இருக்க முடியும். வேறு எந்த கமோடிட்டியுமே இந்த மாதிரி ஃபிக்ஸடு சப்ளை கமோடிட்டி இதுக்கப்புறம் இது வராதுன்றது வந்து உலகத்தில் எதுவுமே ரொம்ப ரேராக தான் ஒன்று ரெண்டு இருக்கும். அந்த கேட்டகரியில் சேர்ந்தது பிட்காயின், அதனால் ஸ்கேர்சிட்டி அதுக்கு ஒரு நல்ல வேல்யூ ப்ராப்பர்ட்டி. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்டு ஹிஸ்ட்ரி, கோல்டு தான் 1000 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபியாட்லாம் வந்து இப்போ ஒரு 100-200 வருஷமாக பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்டு, பிட்காயின் வந்து ரொம்ப 10 வருஷமாக பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ அதுக்கு லோ ஸ்கோர், பட் டைம் ஆக ஆக இதோட ஸ்கோர் வந்து இன்னும் ஏறும்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் என்ன? சென்சார்ஷிப் ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட் பாயிண்ட் வந்து சென்சார்ஷிப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த கரன்சியை நான் மாற்றுறது வந்து கவர்மெண்ட்டால் இல்லை ஏதோ ஒரு அத்தாரிட்டியால் சென்சார் பண்ண முடியுமா அப்படின்னா அவன் கோல்டெல்லாம் பெருசாக தூக்கிட்டு போகும்போது அழகாக பிடிச்சிடுவாங்க, ஃபியாட்டியும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் பிட்காயின் வந்து கொஞ்சம் எல்லாமே சிஸ்டமில் இருக்குது, நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்றதுனால அது இன்னும் கொஞ்சம் சென்சார் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஜூலி நான் செஞ்சுக்கலாம், ஈஸியாக நம்மளால் டொனேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது லிங்க் இருக்காது, அப்புறம் காட்டப்பட்டு முடிவு போகிறோம். ஓகே, நான் வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி கரப்ஷன் கேஸ் ஃபார் பிட்காயின், ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட்லாம் ஏன் பிட்காயினை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு, பிரைம் மினிஸ்டர் மோடி நேஷ்னல் ஃபண்டுக்கு வந்து நிறைய பேர் டொனேஷன்லாம் பண்ணியிருப்போம். கோவிட் டைம்லலாம் நிறைய ஊரில் பிரச்சனை வந்தப்போ எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து மக்களுக்கெல்லாம் அதை கொடுக்குறோம் அப்படின்னு மோடி பேசினாரு, நம்மளாம் அமிச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆர்டி ஆக்டிவிஸ்ட்லாம் அந்த பணம் யாரெல்லாம் கொடுத்தாங்க, எப்படிலாம் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீங்க சொல்லுங்கள், கவர்மெண்ட் இது என்ன, ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட், கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து கேட்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷனை வச்சு ஆர்டிஐ போட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை எங்களால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட்டோட ஃபண்டு மேட்ரு, நம்மலாம் டொனேஷன் பண்ணுறோம் அதுக்கு, அந்த டொனேஷனை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க, மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆர்டிஐ ஆக்டோட செக்ஷன் 4 ஒன்று இருக்குது, செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா பை டிஃபால்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டியுமே அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்க, பீப்புள் ஆர்டிஐ போட்டு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட்டு கேட்கணுன்ற மாதிரி வச்சுக்காதீங்க, நீங்களே டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்னு செக்ஷன் 4 வந்து சொல்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி யாருமே ஆக்டிவ் டிஸ்க்ளோஸர்லாம் ரொம்ப சில பேர் தான் சகாயம் மாதிரி ஒன்று ரெண்டு ஆளுங்க பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர நிறைய பேர் 99% அதை பண்ண மாட்டாங்க.
ஸோ ஓகே, கம்மிங் டு பிட்காயின். இப்போ பிட்காயின் வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் சொன்னோம் இல்லையா, அந்த லெஜரோட காப்பி யார வேணாலும் வச்சுக்கலாம், யார வேணாலும் பார்க்கலாம். அப்படின்ற போது ஒரு அட்ரஸ், இந்த அட்ரஸ் தான் பிஎம் கேர் ஃபண்டு அக்கௌண்ட் அட்ரஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது, இந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட் அட்ரஸ்னு சொல்லலாம் ஓகேவா. இந்த அக்கௌண்ட்டு தான் பிஎம் கேர்ஸ் ஃபண்டோட அக்கௌண்ட்டு, இந்த ஃபண்டு தான் வந்து சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சிவில் சப்ளை போர்டோட அக்கௌண்ட்டு, இதுதான் சென்னை கார்பரேஷனோட அக்கௌண்ட்டு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு அக்கௌண்ட்டை வச்சிட்டோம், அது மூலிமா தான் எல்லா டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்கெல்லாம் உட்காந்து என்ன நடக்குதுலாம் சொல்ல வேணாம், நம்மளே போய் எனி டைம் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர்னா யார் வேணாலுமே அதை பொறுத்து பார்த்து வெரிஃபை பண்ண முடியும். ஆனால் நம்ம அவங்க காசை நவுத்திட முடியாது, அதுக்கு வந்து அவங்களோட பாஸ்வேர்டு வச்சு தான் அவங்க காசை நவுத்த முடியுமே தவிர, இது கம்ப்ளீட் விசிபிளாக இருக்கும், கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாமே. இல்லை வந்து ப்ரைவசி மேட்டரும் இருக்குது. ப்ரைவசி எப்படி இருக்கும்னா, இந்த அட்ரஸ் சாய சோதனன்றது தெரியாது, அந்த ஐடென்டிஃபிகேஷன் லேபிள் அங்கே இருக்காது. அதனால நான் வந்து அங்கே ரெண்டு பிட்காயின் வாங்குறேன், பத்து பிட்காயின் வாங்குறேன், கொடுக்குறேன் அப்படின்றதுலாம் நான் தான் பண்ணுறேன் அப்படின்றது தெரியாது. பட் இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து அவங்க சொல்லிக்கலாம், இது வந்து என்னோட அட்ரஸ், நீங்கள் இதில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஆர்டிஐ போட வேணாம், எதுவுமே போட வேணாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியும். அப்போவே அது தெரியுதுனாலே அவங்க நிறைய வேலை பார்க்க மாட்டாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு ரூபா நவுறதும் போகுது. அண்ட் சின்ஸ் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் நவ், என்னால் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட முடியும். அங்கேருந்து ஒரு பத்து பிட்காயின் எங்கேயாவது மூவாகுதுன்னா எனக்கு மெசேஜ் வரணும்னு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட முடியும். ஒன்னு டக்குன்னு மெசேஜை பார்த்துருவேன், அதை வந்து ஒரு சேஞ்ச் டாட்டார்கில் போட்டு இவங்க பெருசாக நவுத்துறாங்கன்னா 10,000 பேருக்கு மெசேஜ் போகிற மாதிரிலாம் என்னால் பண்ணிட முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இஃப் கவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் யூஸிங் த டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் ஆஸ் தயர் அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எப்போ வருங்கலாம் தெரியாது, இதெல்லாம் ஒரு ட்ரீம் விஷ், அவ்வளோதான். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் ஆர்வலாக எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து பயங்கர வாலடைல், வாலடைல்னா விலை ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் எல்லாமே நடந்துட்டுருக்கும். ஸோ இந்த சார்ட் நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது என்னென்னா, அந்த கரன்சியோட லோயஸ்ட் அந்த வருஷத்தில் வந்து அது ஒரு பாயிண்டில் பீக்கில் இருந்திருக்கும், ஒரு பாயிண்ட்டில் ரொம்ப கம்மி வேல்யூவாக இருந்திருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த சார்ட் வந்து ஒரு ஒரு இயர்லேயும் அதோட ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் அது என்ன வேல்யூவில் இருந்தது அப்படின்றது தான். ஸோ 2011 அது $10-20 கூட இருந்திருக்கும், ஆனால் அது லோயஸ்ட்டு எவ்வளோ போயிருக்குன்னா $4 போயிருக்கு. 2013 அது ஒரு ரேஞ்சில் வந்திருக்கும், பட் அதோட ஒஸ்ட் பர்ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா $4லேருந்து $75 ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லுன்னா, 2012 நீங்கள் 4 லட்சரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 75 லட்சரூபா ரிட்டர்ன் வந்திருக்கும் ஓகேவா. ஸோ அது பெரிய க்ரோத்து. அப்புறம் 14-15 ஓகே ஆல்மோஸ்ட் டபுள் ட்ரிபிள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக 14-15 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் பெரிய ஸ்பைக்கு, அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்டேட் திரும்ப 4 மடங்கு ஆல்மோஸ்ட் ஆயிருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. எவ்வளோ $50,000 தொட்டுச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். ஐ திங்க் இந்த $3,700 $50,000 போயிடுச்சு, 10 மடங்கு 12 மடங்குக்கு மேலே. பட் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் எவ்வளோ இருக்குன்றது இயர் எண்டுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. இந்த charts.bitcoin.com பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் இயர் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம், எங்கே எவ்வளோ வேல்யூ, எந்த மாதம் எவ்வளோ வந்தது அப்படிலாம். ஸோ சொன்ன மாதிரி இதோட ஃபிக்ஸ்டு சப்ளை அண்ட் வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்த மாதிரி இதுக்கு நிறைய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. போர்ட்டபிலிட்டி நல்லா இருக்குது, டிவிசிபிலிட்டி இஸ் ஸ்கேர்ஸ், ஃபியாட் மாதிரி அடிச்சு தள்ள முடியாது, இன்ஃப்ளேஷன்ன்றதே கிடையாது. இது வந்து டிஃப்ளேஷனரி கரன்சின்னு வாங்க, இன்ஃப்ளேஷனரி கரன்சினா டைம் ஆக ஆக அதோட வேல்யூ கம்மியாகினே இருக்கும். நீங்கள் அதை ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக யூஸ் பண்ணிங்கன்னா அது மொக்காது. அதனால தான் நம்ம பணத்தை பணமாக வைக்க மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு வட்டி கொடுக்காது, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போகிறது அப்படின்னே பார்ப்போம். நம்மளுக்கு எக்கனாமிஸ்லாம் தெரியலனாலும் இதோட வேல்யூ கம்மியாயிடும்ன்றது ஒரு காமன் சென்ஸாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிட்காயினை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது டிஃப்ளேஷனரி கரன்சினா, இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டு. ஏன்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாக வந்துட்டே இருக்கும், ஆனால் சப்ளை கிடையாது, சப்ளை ஃபிக்ஸ்டு சப்ளை தான். அப்போ இதோட வேல்யூ அதிகமாகிட்டு இருக்குன்றதுனால இது டிஃப்ளேஷனரி கரன்சி, இதோட வேல்யூ என்றைக்குமே அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஓகேவா. எனக்கு நான் ஃபாரவர் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு குளோபல் பாப்புலேஷன் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ற ஸ்டேஜ் வரைக்கும் இது வேலை ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு நியூட்ரல் ஆகி ஒரு இடத்துல போய் நிற்கும். அதுக்கப்புறம் அக்ராஸ் 10 இயர்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறது அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இயர் இயர்லாம் இப்படி ஏறுறது இறங்கலாம் இருக்காது ஓகே. ஸோ இதில் வந்து இதெல்லாம் என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாம் ப்ரொஃபஷனல் பிக்சர்லாம் கிடையாது, நானாக என்னோட புரிதலில் நான் போட்டிருக்கிறது. முதல்ல இதுக்கு யார் வந்தாங்க பிட்காயின்னா, சைபர் பங்க்ஸ் இதை கிரியேட் பண்ண மக்கள், பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே காண்டாயிட்டு நம்ம எதாவது புதுசாக டெக்னாலஜி வச்சு இதை எக்கனாமியை சால்வ் பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் லிபரலிஸ்ட்டு, டெக்கிஸ், லிபரலிஸ்ட் தான் அந்த கேட்டகரி ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவங்க டெக்னிக்கலாக இருக்கணும்னு நல்ல பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் ஜான் மெக்கஃபி அந்த மாதிரி மக்கள்லாம் அடுத்து வராங்க. அப்புறம் ஜென்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் 2000 அப்புறம் பிறந்த குழந்தைங்கள்லாம், யூஎஸ்லாம் இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் அவங்களுக்கு 18 வயசில் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது 10-15 வயசுலலாம் அவன் கோடிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சிட்டான், அவன் ஆன்லைனில் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறான், அவன் போயிட்டு நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறேன், எனக்கு பேபால் அக்கௌண்ட் கொடுங்க, பேங்க் ஏன்பா 18 வயசு வரட்டும் அப்புறமா வாப்பா,
இல்லை அப்பா அம்மாவை கூட்டு வாப்பா அப்படின்வாங்க. அவன் என்ன பண்ணுவானா, பிட்காயின் அட்ரஸை கிரியேட் பண்ணிட்டு இந்தாங்க என்னோட சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அமௌண்ட் அமைச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவனுங்கெல்லாம் நிறைய பேர், ஆக்சுவலாக குட்ட பசங்களாம் நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த ஸ்டேஜில். இப்போ 2017-18 அப்புறம் தான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ல ட்ரேடு பண்ணுறாங்க, அவன்லாம் வந்து ஓரளவுக்கு 2017-18 அப்புறம் எல்லாம் வராங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்னா ஸ்டாக் ஹெச் ஃபண்டுன்னுலாம் சொல்லுவாங்க, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யூஎஸ்லலாம் அவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரூபாயில் வச்சுட்டு இருந்தா அது அவங்க ஊரில் டாலரில் வச்சுட்டு இருந்தா இன்ஃப்ளேஷன் ஆச்சு தள்ளி காலி பண்ணிடுறாங்க, அதனால நம்ம வந்து ஸ்டேபிள் அசெட் அதாவது லாங் டேர்மில் வேல்யூ அதிகமாக அசெட்டுக்கு போவோம், நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்ட்டு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இஎஃப் ஸ்டேஜில் இப்போ இருக்கு. எஃப் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வாங்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நியூஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நம்ம எலான் மஸ்க் டெஸ்லாவோட கேஷ் 1.5 பில்லியன் டாலர் எடுத்து 41,000 பிட்காயின் கிட்ட அவர் போட்டு இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி தான் வாங்கினார். அதுக்கப்புறம் தான் வெலைலாம் கடகடன் 45,000 டாலர்லேருந்து 55,000 டாலர் கடகடன் ஏறிச்சு. ஸோ ஏன்னா அவர் வாங்கினாருன்னோன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பிளைண்டாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் ஃபாலோ பண்ணிருந்தவங்க தலைவர் வாங்கிட்டாரா நம்மளும் வாங்குவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மேஜர் கார்பரேட்ஸ் வில் ஃபாலோ. ஆப்பிள், கூகுள், அமேசான்லாம் கூட பேலன்ஸ் ஷீட்டில் 100 பில்லியன் டாலரை வந்து ரூபாவாக வச்சிருக்க போகிறோமா இல்லை பிட்காயினாக வச்சிருக்க போகிறோமா அப்படின்னு ஆப்வியஸ்லி யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுமே எவென்ச்சுவலாக வருவாங்க. ஸ்மால் கவர்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக பாகிஸ்தான் வந்து பிட்காயின் மைனிங் ஜனவரியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தேன். கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி டக்குன்னு இந்த ஸ்லைடுக்கு போனோன்னா பிட்காயினை உலகமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. இன்ஃப்ளேட் பண்ண முடியாது, பெயில் அவுட் பண்ண முடியாது, இந்த பிரச்சனை இந்த இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதா? டாக்ஸ் ஆக்சுவலாக வாங்குறதே டிஃபிகல்ட் ஆகிடும். இப்போ பேங்கிங்லேயே கவர்மெண்ட்டால் நம்மளோட அக்கௌண்ட் எடுத்து பார்க்க முடியும் அப்படின்றது இருந்தாலுமே இந்தியாவில் இந்தியாவில் ஆக்சுவலாக எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் இஸ் பேயிங் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு ரேஞ்ச் கூட சொல்லலாம், சிங்கிள் நம்பர் சொல்ல முடியலனா. 60-70% சொல்றாங்க ஒருத்தங்க, வேற யாராவது 6% ஒருத்தங்க சொல்றாங்க, அடுத்து 30% குட். கூகுள்ல பாத்துருவோமா? 20 இந்தியன் பாப்புலேஷன் பேயிங் இன்கம் டாக்ஸ். எல்லாரும் ஷாக்குக்கு ரெடி ஆகுங்க. ஐயோ, இதே அமெரிக்கா காட்டுது. ஓகே, ஸோ 3% ஆஃப் த இந்தியன்ஸ் தான் குவாலிஃபைடு டு பே இன்கம் டேக்ஸ். அவங்களுக்கு தான் அந்த லைனையே தாண்டுறாங்க, தே ஆர் குவாலிஃபைடு டு பே இன்கம் டேக்ஸ். பட் ஆக்சுவல் வந்து எவ்வளோ? 1% தான் சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் இதுலேயே வந்துடும் பார்த்தேன். ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா ஆக்சுவலி பே இன்கம் டேக்ஸ்? குயிக்காக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் பாட்டு இழுத்துட்டே போகிறேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பிக்சர் இல்லையா? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹஸ் செட் தட் ஒன்லி 1.46 crore பீப்புள் ஆர் பெய்டு தேர் இன்கம் டேக்ஸ் இந்த கண்ட்ரி. எப்போ அந்த நியூஸ்? 2020 தான் அந்த நியூஸ். நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளோ? 130 கோடி கிட்ட இருக்குது. 130 கோடியில் வந்து 1.4 கோடி கட்டியிருக்கிறாங்கன்னா எத்தனை பர்சன்ட் இருக்கும்? இது 1.1% ஆஃப் பாப்புலேஷன் தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. ஓகேவா? கரண்ட் சிஸ்டம்லேயே அப்படின்னா பிட்காயின்லாம் வந்துச்சுன்னா எவனுமே கட்ட மாட்டான், ஏன்னா ட்ராக் பண்ண முடியாது. இந்த அட்ரஸ் தான் உங்கள் அட்ரஸ்னு தெரியாது, நீங்கள் காட்ட முடியாது. கம்பெனிஸே உள்ளே வந்துட்டாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பிட்காயினை வந்து அளவே பண்ணாது, அது இது இதுன்னு. ஆனால் கம்பெனிஸ்லாம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு நானுமே பார்த்துட்ருக்கேன். பட் வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வந்து இதை அப்போஸ் பண்ணுறது இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. பட் எவென்ச்சுவலாக யூ நீட் டு கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா சின்ன கவர்மெண்ட்லாம் வந்து இப்போ பாகிஸ்தான் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கிரிப்டோ கரன்சி லீகலைஸ் பண்ணிட்டான் நாளைக்கே அப்படின்னா, கிரிப்டோ பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணும் ஸ்டார்ட் அப் பண்ணுன்றவன் வந்து இந்தியாவில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண மாட்டான். பக்கத்தில் டக்குன்னு பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவான், அவனுக்கு அங்கே தான் கேபிட்டல் வரும், அங்கே அவனுக்கு தான் அங்கே தான் சேல்ஸ் நடக்கும், அந்த ஊருக்கு தான் அவன் டேக்ஸ் கட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி கவர்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோன்னா பிக் கவர்மெண்ட்ஸ்க்கு வழி இல்லாமல் அவங்களும் வருவாங்கன்றது லாஜிக்கு. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து நம்ம போக போக தான் தெரியும். ஸோ எல்லாரும் பிட்காயின் மத்தியே பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமான்னு தெரியல. 2000-3000 கிரிப்டோ கரன்சிஸ் வந்து வந்துச்சு பிட்காயினை ஃபாலோ பண்ணிட்டு. அதில் கொஞ்சம் ஃபேமஸானதெல்லாம் போட்டிருக்கேன், எத்திரியம், யூஎஸ், லைட்கான், மொனேரோ, ஜிகேஷ் அப்லாம்.
ஸோ ஒன்னொன்றுத்துக்குமே ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ பிட்காயின் எப்படி பப்ளிக் லெட்ஜரை யார வேணாலும் எடுத்து வெரிஃபை பண்ணலாம்னு சொல்றோம், மொனரோ ஜி கேஷ் வந்து பப்ளிக்லி என்கிரிப்டட் லெட்ஜர், யார வேணாலும் டேட்டா எடுக்கலாம், ஆனால் நீங்க போயிட்டு யார் யார் எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்க்க முடியாது. அந்த டிரான்சாக்ஷன் பண்ணவங்களால மட்டும்தான் அதை வந்து பார்க்க முடியாது. ஸோ இது ஹைலி பிரைவசி நேச்சர் உள்ள விஷயம். லைட் காயின் வந்து பிட்காயின் டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு லைட் காயின் எடுத்துனு வந்தாங்க, கம்மியான டிரான்சாக்ஷன் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைட்னிங் நெட்ஒர்க்னு ஒன்று பிட்காயின் மேலே ஒரு பேமெண்ட் லேயர் வருது, அது கம்மியான டிரான்சாக்ஷன் சார்ஜ் பண்ணணும். எத்ரியம் யூஓஎஸ்ன்றது வந்து பிளாக் செயினை வேஸ்ட் பண்ணி மணி, பிட்காயின்ன்ற மணின்றது ஒரு அப்ளிகேஷனு. இப்போ ஆப்ரேட்டிங் விண்டோஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஃபோட்டோஷாப், பெயிண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், 1000 அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அது மாதிரி பிளாக் செயின்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய மணின்ற ஒரு பிட்காயின் அப்ளிகேஷன் இருக்கும். ஆனால் இன்னும் 1000 அப்ளிகேஷன் டீசென்ட்ரலைஸ்டாக இதில் கொண்டு வரதுக்கு ஸ்கோப் இருக்கு, உலகத்துக்கு தேவை. அதுக்கு வந்து ஒரு பிளாக் செயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுன்றது தான் எத்ரியம் யூஓஎஸ். ஸோ எத்ரியம் யூஓஎஸ்ல நீங்கள் போய் ஒரு பிட்காயின் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜரில் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த 1000 அதர் கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் பில்ட் ஆன் எத்ரியம். ஓகேவா? ஓகே, ரிஸ்க் அசோசியேட்டட், ஹைலி வாலடைல், திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும். நீங்கள் 100,000 ரூபா போட்டால் அது வந்து ஒரு 2 மாதத்துல 2,00,000 ரூபா ஆனாலும் சரி, 2 மாதத்துல 50,000 ரூபா ஆனாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஏறும் இறங்கும், ரொம்ப ஸ்டேபிளாக எல்லாம் இல்லை, ஏன்னா இப்போ தான் அது வளர்ந்துட்டு வருது. அப்புறம் மெயினாக எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து நிறைய ஹேக்கிங் நடக்கும். நீங்கள் இப்போ ஜெப்பேன்றது இந்தியாவில் ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சு, அங்கே வாங்கி அமௌண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் ஆக்சுவலாக வைக்கவே கூடாது, நிறைய பேருக்கு அது தெரியாது. எக்ஸ்சேஞ்சில் வாங்கி வச்சு எக்ஸ்சேஞ்ச் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக எக்ஸ்சேஞ்சோட 10,000 கஸ்டமருக்கும் கதை போச்சு. அதுக்கப்புறம் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது இன்னுமே வந்து ஒரு டெக் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அதோட சயின்ஸு மேக்ஸ் அல்காரித்தம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அது ஒரு சாஃப்ட்வேரு, சாஃப்ட்வேரில் பக் வரும், பக் வந்தால் என்னாகவும் தெரியாது. பட் அதுக்குமே இது பக் ஆயிடுச்சு, பக் ஆகி வேல்யூவேஷன்லாம் அடி வாங்குற மாதிரி பக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஃபோர்க்கு அப்படின்லாம் பேக்கப் பிளான்ஸ்லாம் 1000 பிளான் இருக்குனாலுமே இது இன்னும் ப்ரூவ் பண்ணிடல, மெயின் ஸ்ட்ரீம்லாம் இன்னும் வரணும் அப்படின்றது தான். அதே தான் அடுத்த பாயிண்ட், டெக்னாலஜி இஸ் நாட் ரெடி டு கோ மெயின் ஸ்ட்ரீம். ரைட் நோ ஜெப்பேல நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜெப்பேலேருந்து வித்ரா பண்ணுறதுக்கு அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து ஆல்மோஸ்ட் 2500 ரூபாய் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா 2500 ரூபாய் டிரான்சாக்ஷன் ஃபீலியே போயிடுச்சுன்னா அப்புறம் பிட்காயினோட விலை டபுள் ஆகும்போது தான் நீங்கள் போட்டதுக்கே நீங்கள் வருவீங்க. ஸோ அதுவே டிரான்சாக்ஷன் ஃபீலாக ரொம்ப காஸ்ட்லியாகுது. அப்புறம் கன்ஃபர்மேஷன், ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து 1 hour வெயிட் பண்ணி பார்த்துடணும். ஜஸ்ட் உங்கள் ஆப்பில் வந்து காமிச்சிச்சு அப்படின்றதுனால ரிசீவ் ஆயிடுச்சின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் முதல் 10 நிமிஷத்தில். அந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குது, அதே காட்டும் 1 confirmation 2 confirmation 10-10 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ 1 hour 60/10 6 confirmation வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்புறம் அனதர் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன், திடீர்னு கவர்மெண்ட் வந்து பிட்காயின் பேண்டின் ஏதோ நைஜீரியாவில் பேன் பண்ணிட்டாங்களாம் போன மாதம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம், ஏன்னா கவர்மெண்ட்டால் அவங்களோட பாலிசி கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அவங்க வந்து பிக்காக அட்டாக் பண்ண வருவாங்க அப்படின்றது. ஸோ இது முக்கியமான ஒரு ஒரு கோட், இதை வந்து எழுதி ஓட்டிக்கணும், நாட் யுவர் கீஸ் நாட் யுவர் பிட்காயின்ஸ்னா என்னன்னா, பிட்காயினை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிட்காயினில் ஒரு வேலெட்னு இருக்கும் உங்கள் பர்ஸ் மாதிரி, வேலெட் மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு 24 word கீ இருக்கும், அந்த 24 word கீ உள்ள வேலெட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா மட்டும்தான் அது உங்களோட பிட்காயின். நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கீங்க, பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்க, 24 word கீ இல்லை அப்படின்னா அது உங்களோட பிட்காயின் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் வந்து கவர்மெண்ட்டு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டே எக்ஸ்சேஞ்சில் உள்ள ரூபாவெல்லாம் எடுத்துருவாங்க. அது நீங்கள் உங்களோட பிட்காயினே எக்ஸ்சேஞ்சை நம்பி கொடுத்து வச்சுருக்கீங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டு சீஸ் பண்ணிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்றது தான் கதை. ஸோ அதனால் எப்போதுமே எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும். வாங்கினீங்கன்னா உங்கள் ப்ரைவேட் வேலெட்டுக்கு நீங்கள் அதை மூவ் பண்ணிக்கணும். ப்ரைவேட் வேலெட்டில் அந்த 24 keys எடுத்து நீங்கள் சேஃபாக வைக்கணும். அதான் உங்கள் கீ உங்ககிட்ட இல்லை, 24 word கீ உங்ககிட்ட இல்லைன்னா உங்களோட பிட்காயின் இல்லை. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஹோல்டு பண்ணுறீங்க, ஏதோ காணாமல் போயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம், பேங்க்கு ஃபோன் பண்ணி பேசுவோம், அவங்க சப்போர்ட் அதுன்னு எதாவது பண்ணி எதாவது பண்ணி எதாவது கொடுப்பாங்கன்னு ஒரு இன்ஸ்டியூஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. பிட்காயின்ல இப்போலாம் எதுவுமே கிடையாது, இப்போ தான் அது எக்ஸ்ப்ளோன்ட்டுன்றதுனால உங்கள் பணத்தை தப்பான அட்ரஸ் காமிச்சிட்டிங்க. இப்போது சாய்ராம் வந்து எனக்கு அனுப்புறதுக்கு இன்னொருத்தர் அமிச்சிட்டாருனா அவருக்கு ஃபோன் பண்ணி பண்ண சொல்லலாம், எதாவது பண்ண சொல்லலாம், பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி தெரியாத அமிச்சிட்டேன் யாரோ ஒருத்தனுக்கு அதை ரிவர்ஸ் பண்ணுங்கலாம் சொல்லலாம். பிட்காயினில் ராங் அட்ரஸ் காமிச்சிட்டிங்க, ஏதோ தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு, நோ கஸ்டமர் கேர், நத்திங்க, அவ்வளோதான், யூ ஆர் கான், அந்த பணம் போனது போனது தான். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் ஒரு எக்கனாமிக் சிஸ்டமே மாற்ற போகுது அப்படின்றது ஒரு கிரேட்டர் பவர் டு ஈச் இண்டிவிஜுவல் கொடுக்குதுன்னா தட் கம்ஸ் வித் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணோம். பட் இன்னும் ஒரு 5-10 years சிஸ்டம்லாம் இன்னும் அந்த பெட்டராக டெவலப் பண்ணுவாங்க, சோஷியல் வேலட்ன்ற கான்செப்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் பெட்டராக டெவலப் ஆகிறதுக்கு டைம் இன்னும் ஆகும். ஓகே, நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான சில கீ பாயிண்ட்ஸு, டோன்ட் இன்வெஸ்ட் மோர் தென் வாட் யூ ஆர் அஃபோர்ட் டு லூஸ். நான் வந்து ஒரு 10,000 ரூபா போடுறேன், போயிடுச்சுன்னா ஓகே, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறவங்க சில அந்த மைண்ட் செட்டில் போடுவாங்க, நான் வந்து டெஸ்லாவில் போடுறேன், இன்ஃபோசிஸில் போடுறேன்,
நான் நம்புறேன் அது வந்துடும் நினைச்சிட்டு, பட் போனாலும் பரவாயில்ல 50,000 ரூபாய் எனக்கு பெரிய லாஸ் இல்லை அப்படின்ற அமௌண்ட்டை மட்டும்தான் பிட்காயின்ல போடுங்க. இந்த சா இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டேன், நீங்க போயிட்டு நாளைக்கு நியூஸ்லாம் பார்ப்பீங்க, அது ஏறுது இது ஏறுது, கூகுள் உள்ள வரான் வாங்க போறோம், ஐயோ கூகுள் வாங்க போறோம் அதுவும் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு போட்டு உங்களோட மொத்த லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கர ரிஸ்க். ஸோ அது பார்த்து போடுங்க. அப்புறம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணலான்னு என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து 100,000 ரூபாய் அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா டிரான்சாக்ஷன் ஃபீ அது இதுன்னு சொல்லிட்டு அந்த 2,500 ரூபாய் 3,000 போயிடும். நீங்கள் போடுறதே 10,000 தான் போடுறீங்கன்னா அதில் 30% உங்களுக்கு கமிஷன் டிரான்சாக்ஷன் ஃபீன்னு போயிடுச்சுன்னா மீதி 7,000 ரூபாய் உங்களோட நீங்கள் போட்ட அமௌண்ட் வர்றதுக்கே டைம் ஆயிரும். ஸோ அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கனால நீங்கள் டீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100,000 ரூபாயில் ஆரம்பிங்க. இல்லைனா 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கோங்க, சேர்ந்துட்டு 3-4 பேர் 20-20-20 ஒரு 5 பேர் சேர்ந்து எக்ஸ்சேஞ்சில் மொத்தமாக ஒரு ஆள் வாங்கிட்டு எடுத்து யாராவது ஒருத்தங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபீ கம்மி பண்ணுறதுக்காக இதெல்லாம் ஜஸ்ட் ஐடியா த்ரோ பண்ணுறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் தேர்ட் பாயிண்ட்டு, நெவர் கீப் யுவர் மணி இந்த எக்ஸ்சேஞ்ச். ஜெப்பேல வாங்கிட்டு ஜெப்பேலே வச்சுக்கிறேன் அப்படின்றத மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களோட ப்ரைவேட் வேலெட் மைசிலியம்லாம் இருக்கு, நான் லிங்க்ஸ்லாம் அனுப்புகிறேன், அதில் தான் நீங்கள் அதை வந்து நவுத்தி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் எப்படி எக்ஸாக்டாக ஜெப்பேல வாங்குறது, அது எப்படி ப்ரைவேட் வேலெட்டில் செக்யூர் பண்ணுறது. ஓகே, மைசிலியம்ன்றது ஒரு டெம்பரரி தான், ஆக்சுவலாக ஹார்ட்வேர் வேலெட்னு இருக்குது, 5,000 ரூபாய் இருக்கும், பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து தி சேஃபஸ்ட் மோட் ஆஃப் செக்யூரிங் ஏ கிரிப்டோ கரன்சி ரைட் நோ. இப்போதைக்கு அது 5,000 ரூபாய் கொடுத்து அதில் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கூட ஹேக் பண்ணி யாராவது உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, 2 பிட்காயின் நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க 50,000 ரூபாய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனெல்லாம் ஈஸியாக ஹேக் பண்ணலாம், அதில் உள்ள மைசிலியம் வேலெட் வந்து சுட்டுடலாம். பட் ரிலேட்டிவ்லி உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்லேருந்து திருடுறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ பெரிய அமௌண்ட்டு போடுறவங்க கண்டிப்பாக 5,000 ரூபாய் செலவு பண்ணி ஹார்ட்வேர் வேலெட் வாங்கிடுங்க. இது எல்லாமே எக்ஸாக்டாக இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, எக்ஸ்சேஞ்சில் எப்படி வாங்குறது, எப்படி மைசிலியம்க்கு மூவ் பண்ணுறது, எப்படி ஹார்ட்வேர் வேலெட்டை இனிஷியலைஸ் பண்ணுறது, செட்டப் பண்ணுறதுன்றதெல்லாம் மேபி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இன்னொரு செஷன் எடுக்கலாம். பட் அது கம்ப்ளீட்டாக பெய்டு செஷனாக இருக்கும், ஃப்ரீ செஷனாக இருக்காது, அது பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். நம்ம அப்புறமா ஃபர்தராக என்ன இதுன்னு பேசுவோம். ஓகே, அகெயின் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே என்னோட ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்டில், பணமும் இதில் இருக்குது, நான் வந்து இந்த ஆன்டி கரப்ஷனை ஊரை மாற்றணும்லாம் எதுவும் சும்மா சுற்றிட்டு இருப்பேன், அந்த ஆங்கிளும் எனக்கு மெர்ஜ் ஆகுது அப்படின்னா கரும்பு தின்ன குழியான்ற மாதிரி என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டை நான் ஃபாலோ பண்ணி பர்சியூ பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்கள். நானுமே என்னோட மணியும் போட்டு அவுட் புட்டும் பார்த்துருக்கிறேன், லூஸும் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த 1,000 அதர் கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருக்கலையே அதெல்லாம் போட்டிருக்கேன், பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணாமல் சில தவறுகள்லாம் பண்ணி லூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓவரால் எனக்கு இப்போ ஓகே, போட்டதெல்லாம் சேர்ந்து எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ நீங்கள் ஆனால் இன்னொன்று, இதுக்கு வந்து நான் எப்படி டேக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்னு எந்த ஆடிட்டர் கிட்ட போய் கேட்டாலுமே ஆடிட்டர்ஸ்க்கு பிக்சர் இல்லை, ஏன்பா நீ அதெல்லாம் பண்ணுற அப்படின்றாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்ன்னு இருக்குது, இது எப்படி கேபிட்டல் கெயினில் காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஈவன் நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக போட போகிறீங்க, 5-10 லட்ச ரூபாயெலாம் போட போகிறீங்கன்னா தயவு செய்து ஆடிட்டர் கிட்ட கேட்காமல் போட்டுறாதீங்க. 50,000 ரூபாய் 1,00,000 2-3 பேர் சேர்ந்து 1,00,000 ரூபாய் வாங்க போகிறீங்கன்னா மேபி ஓகே ஃபைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் கன்சல்ட் யுவர் ப்ரொஃபஷனல்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் எனி. என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எதையுமே போட்டு நாளைக்கு என்கிட்ட வந்து கேட்காதீங்க, நான் சொல்கிறேன். ஓகே, Q&A. சாரி, 2 ஹவர் நான் எடுத்துட்டேன். ஐயோ, கொஞ்சம் சத்தமா அந்த சுத்தமாவே பிட்காயின் வந்து டோட்டலா. ஆமா, ஃபிக்ஸ்டு சப்ளை. அந்த 21ன்ற நம்பருக்கான ரீசன் என்ன? ஓகே, சோ இது டெக்னிக்கல் ரீசன். ஏதோ இத ஆரம்பிச்சவங்க வந்து ஒரு இன்டிஜரால இவ்வளவு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு போட்டு அது 21 மில்லியன்ல வந்து நிக்கும்னு ஒரு டெக்னிக்கல் ரீசன்னால அதை வச்சிருப்பாங்க. வேற அதுக்கு வேற எக்கனாமிக்கல் ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன்லாம் கிடையாது, ஜஸ்ட் டெக்னிக்கல் ரீசன். ஓகே ஓகே. நான் ஸ்கோர் கார்டு காமிச்சீங்கல ஸ்லைட் 4 னு நினைக்கிறேன். இதுவா? ஐதான். ஆ, சோ இப்போ ஃபியட்லுக்கும் பிட்காயினுக்கும் நிறைய இது குடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த டிஸ்அட்வான்டேஜ், டியூரபிள் போர்ட்டபிள். சோ இப்ப டிஜிட்டல் மணி யூஸ் பண்றதனால இதோட டிஃபிகல்ட், இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் முடியதா ஃபியட்ல? ஸ்பெசிஃபிக்கா என்னன்னு கேட்டா நான் அந்த ஸ்பெசிஃபிக்குக்கு பதில் சொல்வேன். ஓகே, இப்போ இப்போ டியூரபிள்னா இப்போ பீரோவில் வச்சுருந்தா தான் போகும், பட் ஆனால் நம்ம கூகுள் பே வேலெட்டு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கும் போது அது டியூரபிலிட்டி தானே அது? ஆமாம் ஆமாம். இப்போ ஃபியாட்டு 2 ஃபார்மில் இருக்கு, ஃபியாட் வந்து பேப்பராகவும் இருக்குது, ஃபியாட் வந்து கூகுள் பே நெட் பேங்கிங்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து ஆமாம் டியூரபிளானா? ஆமாம், அது டிஜிட்டலாக இருக்கிறது டியூரபிள் தான். நீங்கள் கட்டுக்கட்டாக பீரோவில் வச்சுருக்கிறது டியூரபிலிட்டி பிரச்சனை இருக்கு. வெள்ளம் வந்துச்சு டிசம்பர் 2015 அப்படின்னா பிரச்சனை.
இந்தியால ஓகே பிரச்சனை இல்ல நம்பிக்கலாம் பட் மத்த ஊர்ல பிரச்சனை ஓகே இப்போ இந்த பாயிண்ட்ல ஒன் ஆட் பண்ணிடுறேன் ஒரு கேட்ட குவெஸ்டனுக்கு ஸோ டிஜிட்டல் ஃபியாட்டையும் டிஜிட்டல் பிட்காயினும் கம்பேர் பண்ணால் கூட ஸ்டில் வந்து பிட்காயினுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு ஏன்னா டிஜிட்டல் ஃபியாட் கூட தேர் இஸ் அ பாசிபிலிட்டி எப்பயாவது நடக்கும் பேங்க் ஹேக் ஆகிறது கிராஷ் ஆகிறது அந்த மாதிரிப்பட்ட விஷயம் ஸோ பிட்காயினுக்கு அந்த சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி உங்க டிஜிட்டலாக இருக்க மணி லூஸ் பண்ணுறது கூட நான் சென்ட்ரலைஸ்டு சொல்யூஷன் தான் டிஜிட்டல் ஃபியாட்டு அது ஹேக் ஆகுறதோ அந்த டெக்னாலஜி கிராஷ் ஆகுறதோ நடந்துச்சுன்னா அப்போ வந்து நடக்கும் ரீசெண்டாக கூட சில நியூஸஸ்லாம் நடந்திருக்கு ஸோ அந்த விஷயம் வந்து பிட்காயின்ல உங்களுக்கு நடக்காது அவ்வளோ ஈஸியாக ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு யா அண்ட் இதுல ஆட் பண்ண இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபியாட் வந்து பேப்பர்ல இருக்கனால இன்ஃபிளேஷன் கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண சான்சஸ் இருக்கு இன்னும் நிறைய பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு பட் ஒன்ஸ் ஃபுல்லா எல்லாருமே டிஜிட்டல் மணிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ ஆட் பண்ணுவோம் பத்து கோடி ஆமா அதேதான் ஆகும் ஸோ டிஜிட்டல் மணி ஃபியாட் மணியை விட ரொம்ப மோசம் கிடையாதுன்னு ஜப்பான் என்னக்கு கன்வர்ஷன் பண்ணி மவுண்ட் காக்ஸ் கொடுத்து வாங்குவான் 2013ல மவுண்ட் காக்ஸ் ஆக்ட் பண்ணிட்டாங்க ஸோ உலகத்தில் எல்லா பிட்காயின் ஹோல்டர்ஸோட பணமுமே அப்பிட்டு இது வந்து முதல் வந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஹேக் ஆகுது அப்படின்றது ரிப்பீட்டடாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ஈஸியாக 4-5 எக்ஸ்சேஞ்ச் அக்ராஸ் வேற வேற கண்ட்ரிஸ் ஹேக் ஆகிற நியூஸ் பார்த்துட்டே இருக்கலாம் நாளைக்கு ஜெப்பே ஹேக் ஆயிடுச்சுனாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக எனக்கு 2 வீக்ஸ் முன்னாடி அவங்க மெயில் அமிச்சாங்க யாரோ அவங்களோட ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்மை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க ஓடிபி யார் கேட்டாலுமே கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்தது மெயிலுமே வந்தது ஸோ ரெகுலர் அட்டாக்ஸ் ஆர் பீயிங் ஹேப்பனிங் ஆன் எக்ஸ்சேஞ்சஸ் எப்போ தே வில் பிகம் சக்சஸ்ஃபுல் வி டோன்ட் நோ ஓகே ஸோ இப்போ இந்த காயின் குபேர் இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குல்ல இந்த பினான்ஸ் ஸோ இப்போ இதில் வந்து யார் ஆல்மோஸ்ட் லைக் ட்ரஸ்டபிள் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெப்பே யூஸ் பண்ணுறேன் யூனோ காயினும் ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் சோ நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ரெண்டு சொல்றேன் நான் டாப் செப்பே சொல்றேன் சாய் இந்த எப்படி வாங்குறது எப்படி ஸ்டோர் பண்றதுன்ற அஸ்பெக்ட் வந்து தனியா ப்ராப்பரா அந்த கேடி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுல ஃபர்தரா ஆன்சர் பண்றது பெட்டர் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்க சின்ன ஆன்சர் தான் கொடுப்பீங்க அதை வச்சு அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி சரி ஓகே ஃபைன் அந்த செஷன் நீங்க சொன்னீங்கல அந்த செஷனை எடுத்ததுக்கு அப்புறமா அதுல வந்து வர QS க்கு இந்த क्वेश्चन கரெக்டா இருக்கும் இல்ல ஆஃப் பேக்கடா இருக்கும் ரிஸ்க் ஆமா 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 தெரியாம ஒரு கிளாரிபிகேஷன் இப்போ இவ்வளவு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க தப்புன்ற மாதிரி தோணுனது உண்டா என்னக்கு கேக்குறியா என் பர்சனலா என்ன சாயசோர்னு கேக்குறியா சோபார் வந்து நீ பார்த்ததோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை வாங்கிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சினாரியோல இந்த அமௌண்ட்டை வந்து இது பண்ண முடியல இல்ல போட்டது வந்து தப்பான ஒரு டைரக்ஷன்ல போயிடுச்சுன்ற மாதிரியான சினாரியோ இதுல வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் பிட்காயின்ல போட்டதை நான் என்னைக்குமே ரிக்ரெட் பண்ணதில்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எதுவுமே ரிக்ரெட் பண்ணதில்லை பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட எல்லாம் ஒருத்தர் போட்டு அதை பிட்காயின்ல இருந்து நான் சொன்ன மாதிரி மீது 2000 காயின்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு நீங்கள் இதை பற்றி நெட்டில் கூகுள் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் என்ன வரும்னா பிட்காயின் வின் ஒன்லி கோ டபுள் ட்ரிபிள்
பட் இந்த காயின் தான் 100x ஆக போகுது, பிட்காயின் வந்து 10,000-20,000 ஆயிடுச்சுன்னா இந்த காயின் போட்டிங்கன்னா 10,000-10,00,000 ஆயிடும் அப்படின்னு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை பார்த்தோம்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து என்ன பிட்காயின் வேஸ்ட், அதெல்லாம் வந்துச்சு நம்ம வந்து 2009 வாங்கியிருக்கணும் விட்டுட்டோம், இப்போ வந்து இந்த கரன்சி தான் புதுசு இதில் போடலாம் அப்படின்னு போயிட்டு அங்கே போடுறவங்க எல்லாருமே நிறைய லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கர ரிக்ரெட்டபிள் டெசிஷன்ஸ் எடுத்து நிறைய போயிருக்கு. பட் தோஸ் ஹூ ஒன்லி பெட் ஆன் பிட்காயின் இந்த டாப் கரன்சி எத்திரியம் மேபி சேர்த்துக்கலாம், இதில் வந்துட்டும் பெட் கட்டினவங்க வந்து ரிக்ரெட் பண்ணதில்லை, தே ஹவ் ஒன்லி சீன் ப்ராப்பர் அவுட் புட்ஸ். அதாவது அவங்க $10,000 ஈக்குவலண்டான ரூபாவை நீங்க வச்சிருக்கீங்க, அதாவது $10,000 ₹70,000 நீங்க வச்சிருக்கீங்க, டாலர்ஸ் ருபீஸ் வேரியேஷன் வந்து பிட்காயின் வாங்குறதுல இருக்குமான்னு கேக்குறாங்க. மெஜ்ஜா பெருசாக இருக்காது, அவங்க $10,000 யூஸ் பண்ணி 0.25 பிட்காயின் வாங்குறாங்கன்னா அந்த $10,000 ரூபாவோட ஈக்குவலண்ட் வந்து 70,000 or 70,000 or 70,000 வாட் எவர் அந்த ஈக்குவலண்ட் ரூபா வச்சு நீங்களும் 0.25 பிட்காயின் தான் வாங்க முடியும், அது ஆக்சுவலாக 0.2499 அப்படின்னு ரொம்ப மைனராக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்மால் மைன்யூட், ரொம்ப மைன்யூட், ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன், சில சினாரியோஸ்ல சில கண்ட்ரீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுத்து கூட வாங்குவாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைஜீரியாவில் பேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு, ஸோ அங்கே வந்து பிட்காயின் வாங்குறது ரொம்ப சிரமமாயிடுச்சு, ஸோ அந்த நைஜீரியன்ஸ் வந்து அங்கே வாங்குறதுக்கு 60%லாம் கூட பிரீமியம் கொடுத்து வாங்குறாங்க, அதாவது ஒரு பிட்காயினோட விலை 10,000 ரூபானா அவங்க 16,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. பட் இப்போ நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக் இந்தியா டு யூஎஸ் கேஸில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. அடுத்த க்வெஸ்சன்ஸ், ஆக்சுவலாக செஷன் டைமிங் முடிஞ்சிடுச்சு பட் நானே ரொம்ப நேரம் கதை பேசிட்டனால இன்னொரு 15 minutes மேபி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கியூ அண்ட் ஏ, அதனால ஹலோ க்வெஸ்சன்ஸ் ப்ரோ பண்ணுங்க. ஹை ஹை சார், எஸ் இப்போ இந்தியாவில் பேன் பண்ண போகிறோன்னு இந்த பில்லு ஏதோ சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சரில் திருப்பி வருமா இல்லை பேன் பண்ணிவிடுவாங்களா? ஸோ ஓகே, சம க்வெஸ்சன் இது, ரொம்ப தேவையான க்வெஸ்சன் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா 1990 வந்து இன்டர்நெட் அப்போ தான் வர ஆரம்பிக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அந்த டெக்னாலஜியை புரிஞ்சிக்காமல் சில கவர்மெண்ட்ஸ்லாம் சப்போஸ் பேன் பண்ணுது, இல்லை இன்டர்நெட்லாம் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை, எல்லாருமே இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பிரச்சனைனு பார்த்துட்டு பேன் பண்ணுறாங்கன்னா அந்த பேனை வந்து அவங்க எவ்வளோ நாளைக்கு ஹோல்டு பண்ணியிருக்க முடியும், ரொம்ப நாள் அவங்களால ஹோல்டு பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உலக எக்கனாமி எல்லாமே இதை இன்டர்நெட்டை வச்சு தான் இனி போக போகுது, இன்டர்நெட் இல்லாமல் நம்ம ஊரில் நடத்த முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் எனி கண்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா வந்து பேன் பண்ணுது அப்படின்னா, இந்தியாவில் உள்ள இந்தியாவில் இப்போ ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜாக் ட்விட்டர் சிஇஓ சொன்ன இல்லையா, அவர் 500 பிட்காயின் வந்து இந்தியன் அண்ட் ஆஃப்ரிக்காவில் பிட்காயின் யூஸ் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நான் ஃபண்டு பண்ணுறேன், 500 பிட்காயின் அலோகேட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கன்னா அவர் ஆப்வியஸ்லி ஆஃப்ரிக்கா அண்ட் வேற எங்கேயாவது போயிடுவார். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வர்றது வராமல் போகிறாங்க அப்படின்ற போது எவென்ச்சுவலி அந்த ஸ்டாண்டை வந்து அவங்க மாற்றிடுவாங்க. பட் அது பேன் பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சில் கொடுத்த வாங்கின டேட்டாலாம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஜெப்பேல 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா ஜெப்பேல அவங்க டேட்டா வாங்கிடுவாங்க, சாய் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, சாய்ராம் 100 ரூபாய்க்கு இத்தனை தேதி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வாங்கின பிட்காயின்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க, எதாவது பண்ணுங்க அப்படின்லாம் ஏதாவது கொண்டு வருவாங்க. அதுக்கு ஒரு டைம் பீரியட் நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஓவர் த நைட்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த இதெல்லாம் நமக்கு அந்த தலைவலிலாம் நமக்கு கோத்ரூ பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி தான் சினாரியோ. இது இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் சொல்லுங்க, இப்போ கிரிப்டோ கரன்சி பேன் பில் வந்து இந்த பார்லிமெண்ட் செஷன்ல பிளான் வச்சிருந்தாங்க, பட் ரீசன்ட் நியூஸ் என்னன்னா அதை வந்து கமிங் மன்சூன் செஷனுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அதாவது ஜூலை டு செப்டம்பர் விண்டோல அது நடக்கிற மாதிரி. இப்போதைக்கு அதுல கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறத ரீசன்னால போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் இந்த செஷன்லேயே போறதா இருந்தது, அந்த பில்ல வந்து பார்லிமெண்ட் கொண்டு போறதா இருந்தது, பட் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன்னா ப்ராபபிளி இப்ப சாய் சொன்ன ரீசன்னால இந்த இப்ப ஒரு புல் மார்க்கெட் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு ரீசன்ட்லி. ஸோ நிறைய டைனாமிக்ஸ் மாறிட்டு இருக்கு, அடாப்ஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க பிளேயர்ஸ் லைக் கார்பெட்ஸ் எல்லாம் உள்ள வரதுனால மேபி அவங்க ரீகன்சிடர் பண்ணலாம், கிளாரிட்டி இன்னும் இல்லாம இருக்கலாம். கவர்மெண்ட் பேனல் சீக்ஸ் கிராக் டவுன் ஆன் கிரிப்டோ கரன்சி டீலர்ஸ் இன் இந்தியா.
கிரிப்டோ கரன்சியை வந்து அப்போஸ் பண்ணி கவர்மெண்ட் பேன் பண்ண போகுதுன்ற நியூஸ் வந்து 2015 கவர்மெண்ட் அந்த ஸ்டாண்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆக்சுவலா எந்த மூமெண்ட்டுமே அவங்க எடுக்கல. ஏன்னா இது இதுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கும், திடீர்னு பேன் பண்ணிட்டோம்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வெளில போயிடும், கம்பெனிஸ் வெளில போயிடுவாங்கன்ற பயம் இருக்கு. பட் இது வளர விட்டா நம்மளால நிறைய விளையாட முடியாதுன்ற பயமும் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல ஒரு பயமூர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை விடுறாங்கன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இது 2017 வந்து நியூஸ், அப்போல இருந்து இப்ப வரைக்கும் பண்ண போறோம் தான் சொல்றாங்க. ஒரு டவுட் இது, ஆனா பியூர்லி வந்து ஒரு ஆன்லைன் காயின் தான், மீனிங் ஆன்லைன் கரன்சி. இது வந்து ஆஃப்லைன் இருக்கானா? ஆ இதெல்லாம் எதுமே கிடையாது, only இது பக்கா டிஜிட்டல். ஓகே, 100% அக்மார்க் ISO 3 குத்துன டிஜிட்டல். இப்ப இந்த வாலட் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? அது பெரிய ப்ராசஸ் எல்லாம் போட்டு காட்டணும், அது போயிடும் வேற மாதிரி போயிடும் அது. சரி, இந்த டாக்ஸிங் பத்தி சொன்னீங்க, அதை பத்தி என்ன கிளாரிட்டி சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்கும் வந்து டாக்ஸ் பே பண்ணணும் நீங்க கேட்டும் போது யாருமே சரியா பண்ணலன்ற மாதிரி ஒரு. அதான் எனக்கு ஆக்சுவலா இங்க பெரிய கிளாரிட்டி எனக்குமே இங்க இல்ல. பட் என்ன, ஆஸ் பர் டாக்குமெண்ட் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்ம பிட்காயின்ல வர ஏர்னிங்க்கு கட்ட வேண்டிய விஷயம். பட் இது எப்படி என்னன்றது சரவணனுக்கு ஏதாவது பிக்சர் இருந்தா நீ சொல்லலாம், எனக்கு ரொம்ப கிளியரா இல்ல பிக்சர். இல்ல எனக்கும் பிக்சர் இல்ல, இப்போதைக்கு அதை பத்தி பெருசா ஒரி பண்றதுக்கும் தேவையில்லை. அவங்க பில் கொண்டு வரும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லீகலா என்ன ஃப்ரேம் ஒர்க்கும் அவங்க கிரியேட் பண்ணலாம், இந்த கரன்சி யாரும் ப்ராப்பரா இல்ல, ப்ராப்பரா இல்ல, அவங்களே ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் வச்சு அதை பெர்சீவ் பண்ணல இன்னும். இப்போதைக்கு பிட்காயின் வந்து கேபிட்டல்ன்ற ஒரு அசெட் கிளாஸ்ல சேர்த்து வச்சிருக்காங்க, ஆனா அது கிடையாதுன்றது ஊருக்கே தெரியும், டெம்பரரியா வச்சிருக்காங்க. பட் கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஒரு லா இனிமேல் தான் கொண்டு வரணும், வந்தவனதான் நம்மளுக்கும் தெரியும். இந்தியாவுல எந்த மேஜர் பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப வந்து சப்போர்ட் பண்றாங்க பிட்காயின்? எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, வேற கம்பெனிஸ் இன் டம்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எனக்கு அவ்வளவு கிளியரா எல்லாம் சொல்ல தெரியல. கம்பெனிஸே இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு, இப்போ 2020 டிசம்பர் நவம்பர் டிசம்பர் போன வருஷத்துல இருந்தா குட்டி குட்டி கம்பெனிஸ் போறதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் டெஸ்லா வந்தாரு, இனிமேல் மத்தவங்க எல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுங்க இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை இதாக்கிடுவாங்க, லீகலாக்கிடுவாங்க. ஸோ அதுதான் என்னோட தாட்டு. சரி, நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்றதா உங்களுக்கு எதுவும் விசிபிலிட்டி இருக்கா? இனிமேல் அம்பானி வரப்போறான்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? இருக்காங்க கண்டிப்பாக அது, ஆனால் இப்போ கரண்டாக அப்படி எனக்கு பிக்சர் இல்லை. சரி ஓகே, நான் சில இன்னும் சில பிக்சர்ஸ்லாம் இருக்குது, நான் அப்புறம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைய கொஸ்டின்ஸ் இப்போ பிட்காயின் வந்து குளோபலா எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பே வித் பேடிஎம் மாதிரி பே வித் பிட்காயின் அந்த மாதிரிலாம் வந்துருமா? ஆ இப்போ நிறைய இருக்குப்பா, குளோபலா இன் பிட்பேன்லாம் ஒன்று இருக்கு, நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ்லாம் அது இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிட்பே மூலியமாக நீங்கள் பிட்காயினில் பே பண்ணுவீங்க, ஆனால் அந்த ஷாப் ஓனருக்கு வந்து அது அவங்க ஊர் கரன்சியாக கன்வெர்ட் ஆகி கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் இப்போ ஆல்ரெடி இருக்கு, வந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய வரும். மாஸ்டர் கார்டு மாதிரியான பிளேயர்ஸ் கூட அதில் வந்து இப்போ இது ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு என்ன பண்றது சொல்லிட்டு. பேபாலும் வந்து ஏற்கனவே பிட்காயின் வாங்குறதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு செல் பண்றதுக்கு அவன் ஆப்ல வந்து யூஎஸ்ல சர்வீஸ் கொண்டு வந்துட்டான். சூனர் வந்து டிரான்சாக்ட் பண்றதுக்கும் பிட்காயினே நாங்கள் யூஸ் பண்றதுக்கு உண்டான சர்வீஸ் கொடுப்போம் சொல்லி பேபால் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மேஜர் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த இது டவுன்லோட் ஆயிடுச்சு, இதுல காட்டுறேன் கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில். நீங்க அப்படியே கொஸ்டின் கேளுங்க, நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு உங்களால சீக்கிரமாவே பண்ணிட முடியும். நீங்க அந்த இருக்கிற இந்த ஜிப்பே வாஜிரக்ஸ் இந்தியாவோட கான்டெக்ட்ல மட்டும் இப்ப பேசுறேன். ஜிப்பே வாஜிரக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பாப்புலரான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு,
நீங்க அங்கதான் போய் மோஸ்ட்லி வாங்குவீங்க, வாங்கும் போது அதே இடத்துல போய் நீங்க ஈஸியா விற்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணு அவ்வளவு பெரிய பிக் டீலா இப்போதைக்கு இருக்காது. ஓகே ஓகே. ஸோ ஒரு 10 பிக்சர் கடகடன்னு ஓட்டிடுறேன், இதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா அனுப்புறேன். என்ன கான்செப்ட்னா இதுல நான் கேப்சர் பண்ணிருக்கிறது, நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கம்பெனிஸ் நார்மல் கம்பெனிஸ்லாம் 2017, 2016, 2017, 2018 எல்லாம் பிட்காயினை வந்து மதிக்கல. இவனுங்க ஏதோ பண்றானுங்க, டெக்னிக்கல் பசங்கலாம் சேர்ந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுது, இது ஃப்ராடு, இது ஃபெயில் ஆயிடும், இது ஜீரோக்கு போயிடும் அப்படின்றதுலாம். இது வந்து கம்பைலேஷன் ஆஃப் அவங்க 2018 என்ன சொன்னாங்க, 2021 அவங்களோட ஸ்டாண்ட் எப்படி மாறி இருக்குன்னு. ஸோ பிளாக் ராக்ன்றது சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் சேஸ் கிளைண்ட்ஸ் ஹாவ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இன் கிரிப்டோ, அவங்களோட கிளைண்ட்லாம் கிரிப்டோட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு 2018 சொல்றாங்க. அப்புறம் அவங்க வந்து இப்போ ஃபைலிங் கவர்மெண்ட் கூட பண்ணுற ஐடி ஃபைலிங்லலாம் என்ன சஜஸ்ட் என்ன புரியுதுன்னா, அவங்க வந்து பிட்காயின் ஃபியூச்சர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ மாறி இருக்கு. ஸோ நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, குயிக்காக ஓட்டுறேன் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சார் சார் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு, இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணிடுறது பெட்டர் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ QS இருக்கலாம், QS தான் இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஓகே ஓகே. செஷன் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த வாட்ஸ்அப் பேஜ்ல கூட போடுறேன். யா ஃபைன். எஸ் நீங்க क्वेश्चंस போலாம். இப்போ நீங்க சொல்றீங்க அந்த பிட்காயின் வந்து ஃபுல்லா நியூட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு நார்மல் கரன்சில இருக்கிற வேரியேஷனை விட இதை நம்ம ஈக்குவலா காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹைலி டிஜிட்டலைஸ்ட், ஹைலி இப்படி மாத்த முடியாது, இந்த இன்ஃபிளேஷன்லாம் பண்ண முடியாது. ஆனா இதோட பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? சூப்பர். ஏன் இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது கேள்வி. சூப்பர் ஓகே. ஸோ அதான் அகைன் வந்து பேசிக் மார்க்கெட் பிலாசபிக் போயிடுங்க, சப்ளை டிமாண்ட் கான்செப்ட். ஓகேவா? இப்போ வெங்காயம் வந்து வரல, ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட்டுக்கு வெங்காயம் வரல அப்படின்னா ரேட் ஏறிடும். அப்படின்னா என்னன்னா சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே வாரத்துக்கு அவ்வளோ வெங்காயம் தேவைப்படுது, டிமாண்ட் கான்செப்டாக இருக்குது, சப்ளை கம்மியாயிடுச்சு, அப்போ விலை ஏறுது. ஓகேவா? இதே வெங்காயம் அநியாயத்துக்கு வந்துச்சு, நிறைய கல்டிவேட் பண்ணிட்டாங்க, டன் டன்னா கோயம்பேட்டில் வந்து இறங்கிடுச்சுனாலும் டிமாண்ட் நம்மளுக்கு அதே தான் இருக்க போகுது. ஸோ சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா விலை கம்மியாயிடும். ஸோ சப்ளை வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா விலை ஏறிட்டே இருக்க போகுது. அதுக்கு அதாவது டிமாண்ட் ஏறிட்டே இருக்கு, சப்ளை கம்மியாகிட்டே இருந்தா ரேட் ஏறிட்டே இருக்கும், சப்ளை வந்து அதிகமாயிட்டே இருக்குன்னா விலை கம்மியாக ஆரம்பிக்கும். இதான ஃபார்முலா. ஸோ இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இப்போ எவ்வளோ சொன்ன இது 19-20 மில்லியன் தான் சர்க்குலேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனால் நிறைய மக்கள் இதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எலான் மஸ்க் வந்து நான் 40,000 பிட்காயின் வாங்கியிருக்கிறாரு. இப்போ நீங்கள்லாம் போயிட்டு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த 40 பேரும் சேர்ந்து எல்லாருமே ஒரு பிட்காயின் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் இதை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, ஆனால் சப்ளை வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கு. இப்போ 20-20 தான் இருக்குது, இனிமேல் வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 100 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரப்போகுது. ஸோ ஆப்வியஸ்லி அதனால தான் வந்து இதோட விலை அதிகமாயிட்டு நரேஷ் இதில் இன்னும் கொஞ்சம் பாட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாயசுதரன் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி சொல்லிட்டு இருந்தார்ல, ஃபர்ஸ்ட் பாட்டர் இருந்தது, அப்புறமா வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் சீஷல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அப்புறமா வந்து கோல்டு யூஸ் பண்ணாங்க, அப்புறம் கோல்டு பேக்கெட் கரன்சி யூஸ் பண்ணாங்க, அப்புறம் ஃபியாட் வந்துருச்சு அப்படின்னு. ஆமா. ஸோ இந்த கோல்டு வந்த டைம்ல வந்து சில்வரும் வந்து காம்படிஷன்ல இருந்தது மணியா வந்து யூஸ் பண்றதுக்கு. ஒரு டைம்ல சில்வர் காணாம போயிடுச்சு, ஏன்னா சில்வர் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்றது ஈஸி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மணி வந்து காம்படிஷன்ல இருக்கும், எது வந்து பெஸ்ட் மணி அப்படின்றது. இப்போ இன்னைய தேதிக்கு பாத்தீங்கன்னா யூரோ, யூஎஸ் டாலர் அண்ட் சைனீஸ் யுவான் இவங்கெல்லாம் வந்து அடிச்சுப்பாங்க. நீங்க நோட் பண்ணிருக்கலாம் எந்த கரன்சியை வந்து உலகத்துல இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு யூஸ் பண்றது, எது வந்து பெட்டர் கரன்சி, எது வந்து அதிகமாக இன்ஃபிளேட் ஆகாது, எது வந்து ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்கும், சேஃபாக இருக்கும், அந்த கண்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எக்கானமி இருக்குன்றதை பொறுத்து இன்வெஸ்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த கரன்சி ரிசர்வ் கரன்சியை யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு யூஎஸ் தான் அதில் டாப்ல இருக்கு, பட் காம்படிஷன் இருக்கு, சைனீஸ் யுவான் வந்து காம்படிஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எந்த கரன்சி நல்ல மணி அப்படின்றது எப்பவுமே காம்படிஷனாக இருக்கும். இப்போ பிட்காயின்றது சாய் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் கிடையாது, பிரைவசி ஜாஸ்தி, ஓனர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், கான்ஃபிஸ்கேட் பண்ண முடியாது, சென்சர்ஷிப் பண்ண முடியாது, அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் சொன்னார்ல, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஃபியாட் இன்னைக்கு இருக்கிற ஃபியாட் கரன்சிஸ் வந்து நிறைய இன்ஃபிளேட் ஆகுது, நிறைய அதோட வேல்யூ லூஸ் பண்ணுது, அது ஈவென்ச்சுவலி வந்து ஹைப்பர் இன்ஃபிளேஷன் மாதிரியான ஒரு டிசாஸ்டர் ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மக்கள். ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஆர்வம் கோளாறு ஆளுங்க, டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஐடியாலஜிஸ்ட் ஆளுங்கலாம் போய் காசை போட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர 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 வர இப்போ வந்து நாளைக்கு இது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் கரன்சியாக வரும், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் சாய் சொன்ன அந்த சப்ளை டிமாண்ட் உள்ள வந்துருது. நிறைய பேர் இந்த ரீசனால உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நிறைய பேர் கேட்க கேட்க விக்ரம் வந்து என்ன சொல்லணும்னா விலையேற்றிட்டே தானே போவான், நீங்கள் சந்தையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா
எனக்கு ஒரு பொருள் எனக்கு கூட நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன்னு சொல்லி டிமாண்ட் நீங்க அதிகமா கேக்குறீங்கன்னா விலை யாரும் அதிகமா கேக்குறாங்களோ அவங்களுக்கு பிட் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ரீசன்ல அது விலை ரேட்டு இந்த ட்ரஸ்ட்னால நிறைய பேர் கேட்க போறாங்க இது நாளைக்கு ஃபியூச்சர் மணியா இருக்கும்னு. அது நிறைய பேர் கேட்க 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 டிமாண்ட் அதிகமாக அதிகமாக அதோட விலை ஏறு. ஓகே ஓகே வேற அவ்வளவுதானா? ஓகே ஐ திங்க் நம்ம வெண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முதலே பண்ணியிருக்கணும், நான் அன்னே வந்து லேட்டாக வரக்க பிறக்க ஆரம்பிச்சனால சொல்ல. ஸோ சரவணன் மணி தான் மீதி பாதி கொஸ்டின் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறது. என்னோட ஃப்ரெண்டு இஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ஃபாலோயிங் தி ஸ்பேஸ். அவன் வந்து நான் பிட்காயின் ஃபாலோ பண்ணுறேன்னா அவன் இந்த எக்கனாமிக் சிஸ்டமே ஃபாலோ பண்ணுறப்பான் என்னோட பிக் பிரெயின். ஸோ அவனால் நிறைய கிளாரிட்டி கொடுக்க முடியும். ஹாய் சரவணன், ஹாய் சொல்லிக்கு எல்லாரும். ஹாய் ஸோ கைஸ் ஐ திங்க் ஓகே லெட்ஸ் வைண்ட் அப். ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்தால் குரூப்பில் போடுங்க, நான் நேரம் கிடைக்கும் போது பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் டுமாரோ ஈவினிங் சேம் திங் நம்ம இங்கிலீஷில் எடுக்க போகிறோம். அட்டன் பண்ணுறதுனாலும் யூ கேன் ஜாயின். ஓகே ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். யா பை பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ்.